இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே டாக்டர் நரேஷ் தேவதாசன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் நரேஷ் தேவதாசன் அவர்களே. வணக்கம் இளங்கோ. ஆமாம், வணக்கம். உங்களை போன்ற கல்விமான்கள் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பதே எமக்கும் எமது வானொலிக்கும் எமது மக்களுக்கும் மிக பெருமையான ஒரு விடயமாக நாங்கள் கருதி கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வருகவென வரவேற்கின்றோம். நன்றி இளங்கோ. பேராசிரியர் நரேஷ் பழனியர் அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்தான் புதன்னோ வியாழக்கிழமை என்னை அழைத்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை செய்யும்படி என்னிடமிருந்து கேட்டுக்கொண்டார். அவருக்கும் நன்றி. ஆமாம், நல்லது. அதே வழியிலே முதலிலே உங்களை பற்றி எமது நேர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களே. என் பெயர் நரேஷ் தேவதாசன். இலங்கையில தான் நான் பிறந்தேன். என்ற தந்தையார் விவசாய டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தவர். 1962 அவர் முருங்கன் விவசாய திலகத்தில் முருங்கன் ஃபார்ம் அக்ரிகல்ச்சரல் மேனேஜராக அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்ப நான் பிறக்கும் பொழுது 60 முருங்கன் இல்ல அவ்வளவு மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் கொழும்பில் வந்து கொழும்பில் தான் பிறந்த நான். அதுக்கு பிறகு சிறு வயது 3 வயது மட்டும் முருங்கனில் இருந்துட்டு பிறகு நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்த நாங்கள் தந்தையார் ஒரு அரச ஊழியர் என்றபடியால் அவர் வர மாவட்டங்களுக்கு மாற்றம் செய்யும் போது நாங்களும் அவரோடு சென்று நாங்கள் அதிகமாக நான் மட்டக்களப்பில் தான் என்னுடைய கல்விகளை பயின்று நான். ஆனால் இடையில் 2ம் 3ம் 4ம் வகுப்பு கண்டியில் மேற்படிப்புக்காக என்ற தாப்பனார் போன பொழுது கண்டி சில்வெஸ்டரில் கல்வி புரிந்து நான் பிறகு அதுக்கு பிறகு சாவகச்சேரி ட்ரிபக்ஸ் காலேஜில் ஒரு 3 படித்து நான் பிறகு திருப்பி மட்டக்களப்புக்கு வந்து சிவானந்த வித்யாலயத்தில் படித்து அங்கிருந்தான் பல்கலைக்கழகம் என்டர் பண்ணான். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கால அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி முடித்து விட்டு அங்கே விரிவுரையாளராக பயின்று நான் அங்கே அப்படி விரிவுரையாளராக இருக்கும் பொழுது ஒரு கனடியன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைத்து மேற்படிப்புக்காக யூனிவர்சிட்டி கோல்ஃபுக்கு வந்த நான் என்வாரன்மெண்டல் சயின்ஸில் மாஸ்டர்ஸும் பிஹெச்டியும் செய்கிறதுக்காக. பிறந்த நாளிலிருந்து கோல்ஃப் மட்டும் கொண்டு வந்து விட்டுருக்கேன் இப்போ. உண்மையிலே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது நீங்கள் விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஆய்வுகளையும் மேற்கொண்டு செல்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய ஆய்வுகளை பற்றி எமது மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். எவ்வகையான ஆய்வுகளை நீங்கள் செய்தீர்கள், அந்த ஆய்வுகளுடைய செயற்பாடுகள், அந்த ஆய்வுகளுடைய பயன்பாடுகள், அவற்றை பற்றி எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஓமிலங்கோ. இந்த நேரத்திலையும் நீங்கள் குறுக்கெடுத்து என்னை ஏதாவது ஒன்று நான் மேலும் விவரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னை தடை செய்த கேட்கலாம். 1990 தான் இங்கு ஆய்வுகளை மேற்கொண்டேன். என்னுடைய ஆராய்ச்சி பகுதி வந்து ஆங்கிலத்தில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்று சொல்வார்கள், தமிழில் சொல்கிறோம் என்றால் எப்படி மரங்களை, அதாவது பெரனியல் ட்ரீஸ் என்று சொல்கிறதும் ஒரு ஒரு மரத்தை நாட்டினா பல வருடங்களுக்கு அது இருக்கும். அப்படி மரங்களை விவசாய பயிர்களோடு சேர்த்து எப்படி மரங்களிலிருந்தும் விவசாய பயிர்களிலிருந்தும் அதே நேரத்தில் சூழல், அதாவது என்வாரன்மெண்ட்டையும் எவ்வாறு என்வாரன்மெண்ட்டையும் பாதுகாக்கலாம் என்றதில் தான் நான் முதற் பணி ஆய்வுகளை மேற்கொண்டேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு வேர், ஒரு விவசாய பயிரின் வேர் எடுத்தீங்கன்னா அது சோளனாக இருக்கலாம், அல்லது சோயபீன்ஸாக இருக்கலாம், அல்லது வீட் க்ராப்பாக இருக்கலாம். அந்த வேர் வந்து ஒரு 30 சென்டிமீட்டருக்கு தான் மண்ணுக்குள்ளே போகும். ஆனால் ஒரு மரத்தை நாட்டினீங்கள் என்றால் மர வேர் கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி 7 அடிக்கும் போகலாம். ஆகவே விவசாய பயிர்களுக்கு போடுகின்ற பசலைகள் ரன் ஆஃப் என்று சொல்லுவோம், அல்லது டீப் பர்குலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த வேர் ஆழத்தை தாண்டி விட்டால் பொதுவாக அந்த நியூட்ரியன்ஸ், அந்த பசலையின்
நைட்ரஜனோ ஃபாஸ்பரஸோ பொட்டாசியமோ கால்சியமோ மெக்னீசியம் பொதுவான அந்த நியூட்ரியன்ஸ் அடிபட்டு போயிடும். அதாவது தண்ணியோடு அடிபட்டு ஏதாவது ஒரு ஆற்று நிலையோ அல்லது ஒரு நீர்நிலையோ போய் சேரும். ஆனால் அதுக்கடையில் நாங்கள் மரங்களை நாட்டினோம் என்றால் அந்த அந்த விவசாய வேரை விட்டு செல்லும் நியூட்ரியன்ஸை மரவேர்கள் எடுத்துக்கொள்ளும். மரவேர்கள் எடுத்து அது மரத்து வளர்ச்சிக்கு பாவித்து நாங்கள் கனடா தேசத்தில் இருக்கிறபடியா ஃபால் என்று இலை உதிர் காலத்தின் போது அந்த இலைகள் முழுக்க பயிரின் மேல் பயிரில் செய்கிற இடங்களில் அதாவது அந்த அந்த சர்ஃபஸில் விழும். பிறகு அந்த இலைகள் உக்கும் போது டிகம்போசிஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த இலையில் வார நியூட்ரியன் திரும்பவும் அது பயிருக்கு அடுத்தவரிடம் பாவிக்கப்படும். இதன் மூலமாக நான் கண்டுபிடித்தது என்னென்றால் ஒரு 7 kg நைட்ரஜன் பசலையே நாங்கள் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லேருந்து குறைக்கலாம். அப்போ 7 kg நைட்ரஜனை குறைச்சோம் என்றால் ஒரு ஹெக்டாருக்கு அதிலிருந்து வார கிரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கலாம். அதாவது அதிலிருந்து நைட்ரஜன் லீச்சிங் அதாவது விவசாய விவசாய நிலத்தை விட்டு போகும் நியூட்ரியன்ஸை குறைக்கலாம். இதனால என்வாரன்மெண்ட் அதாவது என்வாரன்மெண்டல் பெனிஃபிட்ஸ் என்வாரன்மெண்டல் நன்மைகள் கணக்க கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த பூமியை நாங்கள் தாய் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இவ்வளவோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்களை இந்த பூமி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இந்த இயற்கை வளங்களை நாங்கள் கவனமாக பாய்ப்பது மட்டுமில்லை அதை எப்படி ரெப்ளினிஷ் பண்ணுறது அதாவது அந்த இயற்கை வளத்தை பாவித்து கொண்டு எப்படி கூட்டலாம் என்ற முறையில் தான் இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரி கன்செப்ட் மாறுது. அந்த அந்த அதான் அதர கன்செப்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி கன்செப்ட். மற்றது இன்னொன்று எடுத்துக்கொள்ளணும் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்றால் இப்போ சூரிய ஒளி ஒரு மரமும் பயிரும் அதாவது விவசாய பயிரும் வளரும் போது அந்த சூரிய ஒளி த யூட்டிலைசேஷன் அதாவது கேப்சரிங் ஆஃப் சோலார் எனர்ஜி ரெண்டு ட்ரோஃபிக் லெவல் அதாவது மரத்திலையும் கேப்சர் பண்ணப்படும் மற்றது பயிர் கெனோப்பிய லெவல்லையும் அந்த அந்த சூரிய ஒளி கேப்சர் பண்ணப்படும். இதனால் எனர்ஜி அதாவது சூரிய எனர்ஜி மரங்களிலும் தங்கியிருக்கும் பயிர்களிலும் தங்கியிருக்கும். மரங்களில் எனர்ஜி இருக்கும் பொழுது அது பல வகை அத உயிரினங்களை அதை ஈர்க்கும் அதாவது வண்டுகள் எறும்புகள் பறவைகள். ஏனென்றால் எனர்ஜி எங்கே இருக்குதோ அங்கே தான் மற்ற பிராணிகளும் அதை தேடிப்போம். அதிலிருந்து புழுக்கள் மரத்திலிருந்து அது புழுக சாப்பிட்றதுக்காக பறவைகள் வரும். அப்போ பயோடைவர்சிட்டியும் இதை கூட்டும். அதாவது இதை சும்மா ஒரு ஹெக்டர் ஹெக்டரா 100,000 hectares நாங்கள் பொதுவாக பயிர்களை மட்டும் வைத்திருக்காமல் இப்படி பல நன்மைகள் தரக்கூடிய மரங்களை அது மல்டி பர்பஸ் ட்ரீஸ் என்று சொல்கிறோம். மரங்கள் இருந்து நாங்கள் கனிகள் எடுக்கலாம் நட்டுகள் எடுக்கலாம் மேப்பிள் சிரப் மேப்பிள் சிரப் கண்டால எவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு ஒரு பேன்கேக் அதோட பொதுவாக நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோம் நாங்கள். அப்போ ஒரு காலநிலை மாற்றம் பெறும்பொழுது எங்களுடைய இப்படியான ஒரு கன்செப்ட் பல பல ரீதியாக எங்களுக்கு வருமானம் கிடைக்க பண்ணும். ஒரு ஒரு ட்ரை வெதர் வந்துட்டு வந்து எங்களோட சோளன் பயிர் அவ்வளவு நல்லா வரவில்லை என்றால் மரங்களிலிருந்து வார பயணங்கள் வார ரெவென்யூ அதாவது ஊதியத்தை லேண்ட் ஓனர்ஸுக்கு அதாவது லேண்ட் சொந்தக்காரர்களுக்கு கூடிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அதாவது இக்கானமிக் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அப்படின்னாலே என்வாயர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எனர்ஜி கேப்சர் பெனிஃபிட்ஸ் பயோடைவர்சிட்டி பெனிஃபிட்ஸ் நியூட்ரியன் சைக்கிளிங் பெனிஃபிட்ஸ் கன்சர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அண்ட் மற்றது கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அதாவது மண்ணில் கார்பனையும் அது இந்த மரங்களில் வார இலைகள் விழுந்து அதை ஊக்கி அதனால் கார்பனையும் கூட்டும். மண்ணில் இருக்கிற கார்பன் சீக்வெஸ்டர் பண்ண கார்பன் கிட்டத்தட்ட 1,000-2,000 வருஷங்களுக்கு இருக்கலாம். அதாவது அந்த மண் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எத்தனையோ காலத்துக்கு அந்த கார்பன் நிலைக்கு நிலையாக நிற்கும். அப்போ கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் என்ன இங்கே மற்றும்படி மற்றும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எழுத்து மண்ணுக்குள்ளே சேமித்து வைக்கும். இது வந்து கிளைமேட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கும் இது உதவும். அப்போ இப்படியான நிலைமைகளை தான் நான் 90s to 95 மட்டும் நான் ரிசர்ச் செய்து கொண்டிருந்தேன். பல ஆய்வு பேப்பர்களையும் அந்த இந்த கண்டுபிடிப்புகளை வைத்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அதற்கு பிறகு சாயில் ஆர்கானிக் கார்பன் மற்றது
சாயில் ஹெல்த், அதாவது ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து மண் வளம் என்று சொல்றது, அது ஃபர்டிலிட்டி என்று எடுக்கலாம், சாயில் ஃபர்டிலிட்டி. மற்றது வந்து மண் சாயில் ஹெல்த் என்று சொல்றது. அப்போ சாயில் ஹெல்த் வந்து எவ்வளவு உயிரினங்களை மண் தாங்கி பிடிக்கலாம் என்றுதான் சாயில் ஹெல்த் கான்செப்ட். சாயில் ஃபர்டிலிட்டி வந்து நாங்கள் பசலையை போட்டு வேறு உரங்களை போட்டு ஃபர்டிலிட்டியை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சாயில் ஹெல்த்தை விட்டமென்றால் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஃபர்டிலிட்டியை நாங்கள் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் சாயில் ஹெல்த்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ஆய்வுகளையும் மேற்கொண்டான். அதை உழவு மண் புழுக்கள் மண்ணில் இருக்குது, இப்படிப்பட்ட அக்ரோஃபாரஸ்ட்ரி கான்செப்டில், அதாவது இவங்களோட அக்ரோஃபாரஸ்ட்ரி அதாவது மரங்களும் விவசாய பயிர்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 120-125 மண் புழுக்கள் ஒரு மீட்டர் ஸ்கொயர்லேருந்து எடுத்து நாங்கள். ஆனால் அதே மண் அதே கணிப்பை நாங்கள் போய் ஒரு சோளன் தனி சோளன் பயிரில் எடுத்தோம்ன்றால் அந்த ஏர்த் பம்ப் நம்பர் 25 தான் குறைந்தது. அப்போ அதிலிருந்து என்ன விளங்குது என்றால் அங்கட கார்பன் கேப்சர், ஆர்கானிக் மேட்டர் இப்படிப்பட்டதில் வந்து எனர்ஜி ஏத்துவம் ஏத்துவம் வந்து எங்கட இலைகள் உதிர இலைகள் அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் தான் அது சாப்பிட்றது. அப்போ எங்கே கூட அந்த எனர்ஜி இருக்குதோ அந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்குதோ அங்கே தான் ஏத்துவமும் கூட இருக்கும். அப்போ அதில் இருந்து ஒரு கண்காணிப்பு அதை இதில் இருந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றா சாயில் ஹெல்த்தும் இந்த மரங்களும் பயிர்களும் ஒருமிக்க கொண்டு வர நேரங்களில் சாயில் ஹெல்த்தும் கூடுது. அது மட்டுமில்ல, நாங்கள் கிணறு ரிசர்ச் செய்தனாங்கள் இப்போ சமர மாதங்களில் இந்த ஏத்துவம் எல்லாம் மர நிழலுக்கு வந்துடும் கிட்ட. அப்போ ஏத்துவம் நம்பரை நாங்கள் சமரில் எடுத்தோம்ண்டா வெளியால் 35-36-32 டிகிரி செல்சியஸில் எடுத்தோம்ண்டால் அந்த ஏத்துவம் முழுக்க மரத்துக்கிட்ட தான் இருக்கும். என்னென்ன ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் டைமில் ஏப்ரல் மேல போய் நாங்கள் ஏத்துவம் நம்பர் எடுத்தோம்ண்டால் ஏத்துவம் ரெண்டு ட்ரீ ரோக்கு, அதாவது எங்களோட ஒரு நாங்கள் இங்கே மரங்களை ஒரு வரிசையில் தான் நாட்டினாங்கள், ரெண்டு மர வரிசைக்கு இடையில 15 மீட்டர் இடைவெளி. அப்போ 15 மீட்டர்லாம் எங்களோட விவசாய பயிர்கள் வளரும். அப்போ மே ஸ்ப்ரிங்கில் ஏத்துவம் வந்து சுமாராக பறந்திருக்கும் அந்த 15 மீட்டரில். ஆனால் மண் வெப்பம் கூட கூட இந்த ஏத்துவம் தண்ட பாட்டில் மர நிழலை தேடி வரும். அப்போ இதெல்லாம் ஒரு டைனமிக்ஸ். அப்போ அப்படி வார நேரம் என்ன நடக்கும்ண்டா சாயிலில் இருக்கிற ஏரேஷன், அதாவது சாயிலுக்குள்ள இருக்கிற போஸ் அண்டு தமிழ் அந்த அதாவது மண் மணிக்கள் இடையில் இருக்கிற இடைவெளிகள் கூடுறதுனால ஆக்சிஜன் கூடும். அப்போ ஆக்சிஜன் கூடினால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன், இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் தான் கூட எமிட் பண்ணப்படும். அப்போ கூட ஏரேஷனை கூட்டினோம்ண்டால் மண்ணில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் குறைந்தது எங்களுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஆய்வுகள் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஆய்வுகளை செய்த நாங்கள். மற்றது ப்ரொடக்டிவிட்டியை பற்றி, அதாவது இப்போ நாங்கள் ஒரு பயிரில் எங்களோட ப்ரொடக்ஷனை தங்கி இல்லை, இப்போ பயிரிலையும் தங்கி இருக்கிறோம் மரங்கள்லையும் தங்கி இருக்கிறோம். அதனால் ஒரு என்ன சொல்கிறது ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது லேண்ட் ஓனருக்கு அதாவது காணி சொந்தக்காரர்களுக்கு கமம் சேரவர்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டரை இது குறைக்குது இந்த மரம் பயிர் வேளாண்மையால். அப்போ அதைத்தான் நாங்கள் அக்ரோஃபாரஸ்ட்ரி என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து நாங்கள் மேலே போய் பயோமேஸ் கிராப்ஸ், அதாவது க்ரீன் எனர்ஜி, நாங்கள் இந்த பெட்ரோலியம் எனர்ஜியில் தங்கி இருக்காமல் எப்படி க்ரீன் எனர்ஜி எடுக்கலாம் பயோமேஸ்லேருந்து. அதுக்கான பல மரங்கள் இருக்குது, ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ ஸ்பீசிஸ் என்று சொல்லுவோம் கனடாவில், பாப்புலர் மரங்கள், பிலோ மரங்கள், மற்றது கிராஸ் இருக்குது, சுவிட்ச் கிராஸ், மிஸ்காந்தஸ். அப்போ இப்படிப்பட்ட இதில் நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர், 5000-லேருந்து 7000 ஏக்கர் ஒன்டேரியோவில் மட்டும் சுவிட்ச் கிராஸ், மிஸ்காந்தஸ் போன்ற பயோமேஸ் கிராப்ஸ் வளர்க்குறாங்க. அப்போ அந்த இதிலிருந்து பயோமேஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி அதை பெலட்டாக மாற்றலாம், அந்த பெலட் இன்னும் கெனடியன் வீடுகளில் அந்த பெலட் ஸ்டோவ் வந்து விண்டர் மாதங்களில் பாவிக்கிறவங்க ஹீட் எனர்ஜிக்கு. அப்போ நாங்கள் நேச்சுரல் கேஸில் தங்கியிருக்காமல் அல்லது ப்ரொப்பேன் கேஸில் தங்கியிருக்காமல், என்றால் நேச்சுரல் கேஸ் ப்ரொப்பேன் எல்லாம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை உருவாக்கக்கூடிய ஃபியூயல், இப்போ ஃபசல் ஃபியூயல். அப்போ அதில் இந்த மாதிரி நாங்கள்
இந்த பெலட்ஸ் வந்து இந்த கிரீன் எனர்ஜியை பாவிச்சு ஹீட் எடுக்கலாம். இந்த கிரீன் எனர்ஜி ஹீட், அது என்ன ஒரு பாயிண்ட்டை குறிக்க விரும்புகிறேன், இந்த நேச்சுரல் கேஸ் பைப்லைன்ன்றது சிட்டியில் மட்டும்தான் கனடாவில் இருக்குது. இப்போ நீங்கள் மெனிடோபா, சஸ்கச்சுவான் அந்த இடங்களில் போனீங்கள் என்றால், பிரேரி ப்ராவின்ஸ் என்று சொல்கிறது, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ குறைய, அப்போ அதிகமான ஆக்கள் இந்த நேச்சுரல் கேஸ் பைப்லைன்லேருந்து தூரத்தான் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இல்லை, இப்போ இருக்கிற ஹீட் என்னென்னா ப்ரொபேன், ப்ரொபேன் ஆயில் ஹீட், ஆயிலை வச்சுக்கொண்டு தான் அவங்க பான்ஸை ஹீட் பண்ணுறதோ, அவங்களோட வீடுகளை ஹீட் பண்ணுறதோ. அப்போ இந்த ஆயிலிருந்து அதை நாங்கள் எரிக்கும் பொழுது இந்த கிரீன்ஹவுஸ் வாயுகள் எல்லாம் எங்களோட அட்மாஸ்ஃபியருக்கு போகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயோமேஸ் க்ராப்பை வளர்த்து வின்டர் மாதங்களில் ஹீட் எனர்ஜியை கொண்டு வரதுக்கான ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டு, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டை ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்ட்டு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எத்தனை ஹெக்டரில் நாங்கள் பயோமேஸ் வளர்த்தோம் என்றால், அந்தலேருந்து வர பயோமேஸை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை பெலட்டாக மாற்றி நாங்கள் பியூரா கிரீன் எனர்ஜி ஹீட்டை கொண்டுடலாம் என்ற ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொள்ளும் பொழுது இப்போ கனடாவில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஹெக்டர்ஸ், 9.8 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஹெக்டர்ஸ் கனடாவில் இருக்குது இப்படி பயோமேஸ் க்ராப்ஸை நாங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு. அவ்வளோ 10 மில்லியனையும் நாங்கள் பயோமேஸ் க்ராப்ஸுக்கு மாற்றணும் வந்தால் சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கலாம் அட்மாஸ்ஃபியர்ல இருந்து. ஏன்னா எல்லா பயோமேஸ் க்ராப்பும் ஒரு ட்ரீயோ ஒரு பயிரோ நாட்டினீங்கள் இருந்தால், ஸ்பெஷலி ட்ரீ, பெரனியல் ட்ரீயை சொல்கிறேன், நாட்டின முதல் நாளிலிருந்தே அது கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியர்லேருந்து இழுக்குது. அப்போ இப்படிப்பட்ட ரிசர்ச்சிலையும் நாங்கள் செய்து கொண்டிருந்த நாங்கள். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இந்த காலநிலை மாற்றங்களுக்கும் உங்களுடைய ஆய்வுகளும் மிகவும் ஒரு பயன்பாடு உடையதாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் உங்களுக்கு தெரியும் வந்து இப்பொழுது இந்த காலநிலை மாற்றங்கள், இந்த சூழல் மாசடைதல் என்ற விடயங்களிலே கூடுதலாக எல்லா அரசுகளும் கூடுதலான கவனம் செலுத்துகிறார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு உங்களுடைய நோக்கின்படி எவ்வகையான ஆய்வுகளை அரசுகளோ அல்லது விஞ்ஞான ரீதியான முறை எவ்வகையான நடவடிக்கைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இந்த சூழலை மாசடைதல் இருந்து தவிர்ப்பதற்கும் இந்த காலநிலை மாற்றத்தை வந்து சரி செய்வதற்கும் அவற்றினை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஓ, நன்றி இளங்கோ. காலநிலை மாற்றம் நேற்று முந்தநாள் நடந்ததில்லை. நாங்கள் அந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, நாங்களுக்கு பின்னால் போகணும். கிரீன் ரெவல்யூஷன் வந்தது, அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஃபாசில் ஃபியூயல், மற்றது கோல், அதாவது கேரி, இதெல்லாம் நிறைய பாவித்த பல நாடுகள் பாவித்தது. இப்பயும் குறிப்பாக சைனாவை எடுத்தா வந்தால் நிறைய இன்னும் அவங்கள் இந்த கரிகளை பாவிக்கிறாங்க. சைனா நாடு தான் உலகத்திலேயே பெரிய கிரீன் ஹவுஸ் கேஸ், கிட்டத்தட்ட 10 பில்லியன் டன்ஸ் கிட்ட, நம்பர் ஒன் கண்ட்ரியும் 10 பில்லியன் டன் கிரீன் ஹவுஸ் கேஸும் அந்த நாட்டிலேருந்து தான் வருகுது. அப்போ இதில் வந்து இப்போ நெடுகாலமாக நான் சொல்கிறேன், கிரீன் ரெவல்யூஷன் 1940, 1930, 1940 இப்போ நாங்கள் 2021க்கு வந்திருக்கலாம். அவ்வளோ காலம் எடுத்துருக்கு இந்த இப்படிப்பட்ட அந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி எங்களோட கிரீன் ஹவுஸ் கேஸஸை கூட்டுறதுக்கு. இப்போ நாம் குறைக்கிறதுக்கான நடவடிக்கையிலும் அவ்வளோ நாட்கள் எடுக்க போகுது. இப்போ இது வந்து 10 வருஷத்துலேயோ 20 வருஷத்துலேயோ 30 வருஷத்துலேயோ இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் அரசாங்கங்கள் 20-30 டார்கெட் என்ன, 20-50 டார்கெட் என்ன. இப்போ கனடாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் 20-30க்கு இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 730 மெகடான்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலாக நாங்கள் இப்போ எமிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். 19-28 போயிட்டுது. அப்போ நாங்கள் குறைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 மெகடான் கார்பன் டை ஆக்சைடு கூடி இருக்குது. ஆனால் 20-30 இப்போ டார்கெட் என்னடா, 588 கொண்டு வரதுக்கு. அப்படி கொண்டு வரதுக்காக தான் அரசாங்கங்கள், கனடியன் அரசாங்கமும் அமெரிக்கன் அரசாங்கமும் கிரீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ், அதாவது கார், எலக்ட்ரிக் கார்ஸை கொண்டு வராங்க, விண்ட் மில்ஸ், சோலர் பேனல், மற்றது கிரீன் ஹீட்டிங் அந்த ரூஃப், அதாவது ரூஃப் கார்டன்ஸ் எல்லாம் வச்சு ஹீட் லோடு, அதாவது சம்மரில் ஹீட் லோடையும் வின்டரில் கோல் லோடையும் குறைக்கிறதுக்கான பில்டிங் டிசைன், இப்படி பல நடவடிக்கைகளை கொண்டு வரார்கள். ஏனென்றால் 730 கனடா எமிஷன் 588 20-30 கொண்டு வரத்துக்கும், 20-50 நெட் ஜீரோ
அதாவது கனடாவின் என்ன டார்கெட் படி 2050ல் நாங்கள் எங்களோட எமிஷன் நெட் ஜீரோவாக இருக்கும். அதாவது நாங்கள் கார்பன் அட்மாஸ்பியர்லேருந்து நாங்கள் எடுத்து இங்கே சீக்வெஸ்டர் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் விடுகிற கார்பன் டை ஆக்சைடும் சமனாக இருக்கும், அதாவது நெட் ஜீரோ. ஆனால் ஒன்று நாங்கள் கவனிக்கணும், இந்த இப்படிப்பட்ட க்ரீன் டெக்னாலஜிஸும் எங்களோட க்ரீன் ஹவுஸ் கேஸஸை கூட்டும். ஏனென்றால் என்னுடைய ஒரு மாணவி ஒரு விண்மில் கம்பெனியில் வேலை செய்தவ, அவ அது சொல்றது லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் என்று, ஒரு விண்மில் ஒரு அதாவது காத்தாடி, அது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற ஒரு காத்தாடி விண்மில் என்று சொல்றது, 13 வருடம் அது வேலை செய்தால் தான் அது கார்பன் நியூட்ரலாக வரும். ஏனென்றால் அதை உருவாக்குவதற்கான எனர்ஜி பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து தான் போயிருக்குது. அதில் கான்க்ரீட் ப்ரொடக்ஷனோ அதில் பிளேட் ப்ரொடக்ஷனோ நாங்கள் எல்லாரும் இந்த ஃபாசில் ஃபியூயல் பேஸ் எனர்ஜியை தான் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம் அதை உருவாக்குறதுக்கு. அப்போ அந்த காற்றாடி 13 வருஷம் பழுதில்லாமல் வேலை செய்தால் அதுக்கு பிறகு அது கார்பன் நியூட்ரலாக வரும். ஆனால் அது 13 வருடத்துக்குள்ள அது பழுதாகி இன்னொரு காத்தாடியை நாங்கள் போட்டோம் என்றால் அந்த க்ரீன் இந்த கார்பன் நியூட்ரல் வார இது கொஞ்சம் கஷ்டம்தான். பயோடீசலை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் இப்போ பயோடீசல் செக்டர் வார நேரம் மலேசியாவில் எத்தனையோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்டர்ஸ். இன்றைக்கு நீங்கள் மலேசியாவுக்கு போய் எந்த பக்கம் ரோட்டில் போனாலும் பாம் ட்ரீஸை பார்ப்பீங்க. அதாவது அதுலேருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயிலேருந்து அவங்க பயோடீசல் செய்கிறாங்க. அது எப்படி இந்த பாம் ட்ரீஸ் நாட்டுப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், அதாவது கார்பன் நிறைஞ்ச மண்ணும் கார்பன் நிறைஞ்ச மரங்களும் இருந்த காடுகளை அழித்து தான் அவங்க அந்த 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 பாம் ட்ரீஸை நாட்டினவங்க. அதனால வந்த கார்பன் டை ஆக்சைடு ஏற்கனவே அட்மாஸ்பியருக்கு போயிட்டுது. இப்போ ரீசன்ட்லி கிட்டடியில் கொஞ்சம் பேப்பரில் பார்த்தனான் அதில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 213-220 வருஷம் நாங்கள் பயோடீசல் பாவித்த பிறகுதான் அதில் விளைவை நாங்கள் எடுக்கலாம். அப்போ இந்த க்ரீன் டெக்னாலஜின்றது நான் சொல்கிறேன்னா இது சரியான டிசிஷன். ஸோ வி ஆர் கோயிங் இன் டு த ரைட் பாத், அதாவது சரியான பாதையில் தான் நான் போகிறோம். ஆனால் உடனே அதற்கான பிரதிபலம் கிடைக்கும் என்றது எனக்கு அதில் கிடைக்காது. அதாவது பல வருடங்கள் அந்த க்ரீன் டெக்னாலஜிஸை பாவிக்கணும். இப்போ எலக்ட்ரிக் காரில் வந்திருக்குது, எலக்ட்ரிக் காருக்கு படிப்படியாக கூடி வருது. இப்போ பல கம்பெனியும் எலக்ட்ரிக் கார்ஸ் செய்யுது. இப்போ அப்போ ஒரு 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 கட்டத்தில் இந்த 30 வருஷத்தில் முழுக்க எலக்ட்ரிக் காராக மாறும். அப்படி மாறுற நேரம் ஃபாசில் ஃபியூயல் டிமாண்ட் சரியாக குறையும். அப்போ அதனால தான் அப்போ அந்த நேரம் தான் எங்களோட பிரதிபலங்களை நாங்கள் பார்க்கலாம். அதனால் ரெண்டு அரசாங்கமும் சரியானதை தான் செய்யுது, அது ஒரு பிழையும் இல்லை. ஆனால் உடனே ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்றது எதிர்பார்ப்பது அவ்வளோ நல்லம் இல்லை. உண்மையிலே இந்த சுற்றுச்சூழல் மாற்றம் என்பது உடனடியாக நடந்து விடுவதில்லை, அது பல்வேறு காரணிகளிலே தங்கியிருப்பது போன்று. அதே வேளையிலே நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய ஆய்வுகளை நீங்கள் உலகம் பூராக உள்ள நாடுகளிலே பயன்படுத்தி இருக்கிறீர்கள். கூடுதலாக ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், இப்படியாக பல நாடுகளிலே உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த வகையில் எந்தெந்த நாடுகளிலே எவ்வகையான திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள், உங்களுடைய நீங்கள் அந்த நாடுகளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விசேடமான அறிவியல் ரீதியான ஆராய்ச்சியல் ரீதியான அனுபவ ரீதியான கருத்துக்களை இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஓ, அதிகமாக நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அதாவது கானாவில் தான் அதிகமாக வேலை செய்து. நான் முதலாவது சாயமன் எனக்கு 2000 ஆண்டில் கிடைச்சது, இன்னும் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ 2021 இப்போ யூனிவர்சிட்டி கோல்ஃப்லேருந்து ஒரு சமரில் ஒரு கோர்ஸ் இங்கிருந்து மாணவர்களை கொண்டு போய் அங்கே ஒரு கோர்ஸ் படிப்பிக்கிறேன். கானாவில் நாங்கள் செய்கிற வேலை மெயின்லி வந்து ரெண்டையும் நாங்கள் டார்கெட் பண்ணாங்க, அதாவது எனர்ஜி. இப்போ கிராமங்களில் கானா எனி டெவலப்பிங் கண்ட்ரி இலங்கையும் அதே மாதிரி தான். அதிகமான எனர்ஜி வந்து விறகுகள், அதாவது ஃபியூயல் வுட்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை கேரியல், இதுகளில் தான் அவங்கள் எனர்ஜி எடுக்கிறது. ஓன்லி அந்த பட்டணங்களில் சிட்டியில் தான் கேஸ் குக்கர் அது அந்த அப்படிப்பட்ட சலுகைகள் ஹவுஸ் ஹோல்டுக்கு அதாவது ஒரு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்படி அவங்கள் அந்த எனர்ஜியை பார்க்குறபடியாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது நான் நெடுக இந்த மாணவர்களுக்கு சொல்லுவேன், ஒரு பட்டினியாக இருக்கிற வயிறுக்கு என்வாரன்மெண்டல் பெனிஃபிட்ஸை போதிக்கலாது. நான் தகப்பனாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு பின்னேரமோ மத்தியானமோ என்ன சாப்பாடு கொடுக்க இயலாத நிலைமையில் இருந்தால் நான் என்ன மரத்தை வெட்டியோ காட்டை வெட்டியோ உழைக்கத்தான் பார்ப்பேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சில ஆப்பிரிக்க கண்ட்ரிஸ் இருக்கவா
அரசாங்கம் என்ன செய்யமாட்டா இத்தனை 1000 ஏக்கர் ரிசர்வ் ஏக்கர் இதில் போய் ஒருத்தர் மரம் வெட்டியில இது ரிசர்வ் இருக்கணும் எங்களுக்கு ட்ரீ கவர் வேணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரோக்ராம் இல்லாதபடியா அங்கே இருக்க கிராம மக்கள் போய் அந்த காடுகளை அழித்து அதுக்கேற்ற மரங்கள் எடுத்து அவங்க தங்களோட உழைப்பை பார்த்துக்கொள்வார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்னால் அவங்களோட கம்யூனிட்டிக்குலேயே அவங்களோட சீஃப்ல சொல்லி ஒரு ஒரு லேண்ட் இருக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ அவங்களுக்கு எனர்ஜி பாவிக்கணும்னு சொல்லி அதை 4 மடங்கா பெருக்கி நாங்கள் இப்போ 1 வருஷத்துக்கு 1 பார்சல், 2 வருஷத்துக்கு இன்னொரு பார்சல் லேண்ட், 3 வருஷத்துக்கு 1 பார்சல், 4 வருஷத்துக்கு 1 பார்சல். இப்போ 4 வருஷம் முடிய முதலாவது 4 வருஷத்துக்கு முதல் பிளான் பண்ண பார்சல் மரங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. அதை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு கிளீன் கில்ன் என்று சொல்கிறது சாக்கோல் கில்ன் என்று அந்த டெக்னாலஜி உண்டு. அங்கே என்ஜினியரோடு நாங்கள் வேலை செய்து, அதாவது குவாமி இன்க்ரூமா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ஜினியரோட வேலை செய்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் 6 ஷாக்கோல் கிளின் கொடுத்த நாங்கள். அது ஏன் அந்த கிளின் செய்த நாங்கள் என்றால் மரங்களை வெட்டி அவங்க மண்ணில் குழியை வெட்டி குழிக்கில் மரத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு கீழே நெருப்பை பற்றி வைப்பாங்க மரங்களுக்கு, அந்த காய்ந்த மரங்களுக்கு. அப்போ மரத்துக்கு ஆக்சிஜன் கூடனா என்ன நடக்கும்னா மரம் கூட சாம்பலாக மாறிடும், கறி குறையத்தான் வரும். இப்போ இந்த டெக்னாலஜி வந்து இந்த சாக்கோல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து ஆக்சிஜன் லெவலை 3 வீதத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. நாங்கள் 3 வீதத்துக்கு மேலே வச்சா கூட சாம்பலாகும். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த குழி மெத்தடை மாற்றி நாங்கள் அந்த கில் மெத்தடை கொடுத்து ஆக்சிஜன் லெவலை குறைச்ச நாங்கள். அப்போ அதில் ஒரு 2 டன் ஒரு தரத்தில் 2 டன் மரம் போடலாம் போட்டு அப்போ அவங்களோட சாக்கோல் ப்ரொடக்ஷனையும் 25-27 வீதத்தில் இருந்து நாங்கள் 53 வீதத்துக்கு கூட்டினாங்க. அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்க நாங்கள், அதாவது 2 டன் மரம் முதல் போட்டு அவங்க அதில் 26 வீதம் 25 வீதம் தான் எடுத்தவங்க. ஆனால் இப்போ அந்த சாக்கோல் கிளினை பாவிச்சு அவங்க டபுள் 2 அதாவது 50-52 வீதம் எடுக்கிறாங்க. அப்போ அப்படி கொடுத்து அவங்க அந்த சாக்கோல அந்த அப்போ அந்த மரம் அதுக்காக வளர்க்கப்பட்ட மரம் அது 1 வருஷம் வெட்டின பிறகு இளங்கோ அது தண்டை பாட்டில் துளித்து வளரும், திருப்பி நாங்கள் நாட்ட தேவையில்லை. அப்போ 1 வருஷம் வெட்டின பிறகு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த அந்த ஏரியா ரெடியாக இருக்கும். அப்படி ரிலே ஹார்வெஸ்ட் செய்து அவங்களுக்கு சஸ்டைனபிள் எனர்ஜி கொடுத்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்போ அதில் இருந்து என்ன செய்தோம்னா ட்ரீ கவர் நாங்கள் சேட்டலைட் இமேஜ் எடுத்து நாங்கள் அந்த ட்ரீ கவர்ஸ் நாங்கள் 2007 இந்த ப்ரொஜெக்ட் தொடங்கினாங்கள். 2014 ப்ரொஜெக்ட் முடிஞ்சது. அந்த ட்ரீ கவர் அந்த ரிசர்வ் ஏரியில இருக்கிற ட்ரீ கவர் சேட்டலைட் இமேஜ்லேயே நாங்கள் காட்டினாங்கள் சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் பண்ணது. ஏனென்றால் இந்த காடு அழிப்பு குறைந்தபடியாக அப்படிப்பட்ட வேலைகள் செய்த நாங்கள். மற்றது மேலே அவங்களுக்கு இந்த ஃபுட் செக்யூரிட்டி அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் செக்யூரிட்டி அதாவது ஃபுட் செக்யூரிட்டிக்கு என்ன உணவு என்ன சரியான தமிழ் எனக்கு உணவு பாதுகாப்பு இப்போ உணவு பாதுகாப்பு எடுத்தோம்னா இல்லைங்கோ கணக்கு வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் ஃபெயில் பண்ணது. உணவு பாதுகாப்புன்ட்டு சொல்கிற நேரம் என்ன நினைக்கிறோம், ஓ அவங்களுக்கு ப்ரொடக்ஷனை கூட்டணும், அதாவது 1 ஏக்கரில் இங்கே எங்களுக்கு ஒரு கார்ன் இந்த சோளத்தை எடுத்திங்கண்டா எங்களுக்கு 12 டன் 15 டன் கிட்ட எங்களுக்கு ஒரு 1 ஹெக்டருக்கு வரும். 1 ஹெக்டர்னா 2.47 ஏக்கர் எல்லாம் எங்களுக்கு 12 டன் கார்ன் ஈல் அதாவது சோளம் கிரெயின் கிடைக்கும். அங்கே 2 டன் வந்தாலே பெருங்காரியம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில். அப்போ இங்கிருந்த எக்ஸ்பர்ட் அங்கே போய் என்ன செய்யறதுண்டா, ஓ இங்கே இருக்கிற ப்ரீட் அதாவது ட்ரவுட் டாலரன்ஸ் அதாவது வறண்ட காலநிலையில் வளரக்கூடிய விதைகளை கொண்டு போய் அங்கே விதைத்து சோளன் ஈல்டை கூட்டிடுவாங்க. கூட்டினால் அவங்க நினைக்கிறது இந்த கூட்டினோடனே அவங்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்கும், ஃபுட் அந்த உணவு பாதுகாப்பு கிடைக்கும் உண்டு. ஆனால் அதை விற்ற தான் அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு காசு கிடைக்கும். அந்த விற்கிறதுக்கான மார்க்கெட் லிங்கை கணக்க ப்ரொஜெக்ட் செய்யறதில்லை. அப்போ இந்த உற்பத்தி கூடுது ஆனால் அது காசாக மாறுறது குறையிறது. அப்போ அதுக்கு என்ன, அப்போ ஃபுட் செக்யூரிட்டி அது உணவு பாதுகாப்பு எடுத்திங்கண்டால் அதில் முதலாவது வந்து ப்ரொடக்ஷன், ஓகே ப்ரொடக்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து அக்சசபிலிட்டி அதாவது ஒரு மனிதன் இங்கே நாங்கள் அரிசி சாப்பிட்ற மாதிரி அங்கே எல்லாம் மரவிழுக்கிழங்கு மரவிழுக்கிழங்குல ஃபூ மரவிழுக்கிழங்கு தான் அவங்களோட ஸ்டேபிள் ப்ரொஜெக்ட் ஸ்டேபிள் ஃபுட். அரிசியும் இருக்குது ஆனால் அரிசி குறைய
ஆனால் ஒரு ஆள் மரவள்ளி கிழங்கை மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழலாது. அவங்களுக்கு பால் வேணும், புரோட்டீன் வேணும், வெஜிடபிள்ஸ் வேணும். அப்போ அது வாங்குறதுக்கு காசு வேணும். அப்போ காசு வாரத்துக்கு ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்மை நாங்கள் கூட்ட வேண்டி இருந்தது. அது எப்படி கூட்டினாங்கள் என்றால், நாங்கள் அவங்களுக்கே அந்த ஃபுட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸை வேல்யூ அடிஷன், அதாவது மரவள்ளிக்கிழங்கா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகாமல் மரவள்ளிக்கிழங்கா மாவா மாற்றி மாவை மார்க்கெட்டுக்கு வேணும். அப்போ ஒரு ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு இப்போ எங்கள்ட இதில் சொல்லுவோமே $1 என்றால் மார்க்கெட்டில், அதே ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்க நாங்கள் ஒரு கிலோ மாவா மாற்றினோம் என்றால் அவங்களுக்கு $5 கிடைக்கும் மார்க்கெட்டிலிருந்து. அது மட்டும் இல்லை, மரவள்ளிக்கிழங்கு அன்ப்ரோசஸ், அதாவது ரோ மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிழமையால் பழுதாக போயிடும். ஆனால் மாவா மாற்றினீங்க என்றால் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கும் வச்சுருக்கலாம் ஷெல்ஃபில். ஒரு 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 குளிரோ இந்த ஃப்ரிட்ஜோ ஒன்றும் இல்லாமல். அப்போ ப்ரொடியூசர்ஸை நாங்கள் ப்ரோசஸாக மாற்றினாங்க. அந்த வகையில் 6 கிராமங்களில் வேலை செய்யறாங்க. 6 கிராமத்துக்கும் 6 மரவள்ளி ப்ரோசஸிங் பிளான்ட்ஸ் உருவாக்கி கொடுத்தனாங்க. அப்போ அவங்க இந்த மரவள்ளிக்கிழங்க உருவாக்குற கமக்காரரே அதே மரவள்ளிக்கிழங்க வேல்யூ அடிஷனுக்கும் அவங்க பாவிச்சவங்க. அப்போ அதனால என்ன செய்திருந்தாங்க, அந்த மிடில் மேன் தான் இந்த மார்க்கெட் இவங்களோட ரோ ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து சிட்டிக்கு கொண்டு போய் நகரங்களுக்கு கொண்டு போய் அதை வேல்யூ ஆட் பண்ணி அதே உற்பத்தியாளருக்கு அதை 4 மடங்கு 5 மடங்கு விலையில் கொண்டு வந்து விற்க பார்ப்பாங்க. அப்போ அதை தடை செய்யறதுக்காக நாங்கள் அந்த ப்ரோசஸிங் பிளான்ட கொடுத்து அவங்களோட யுத்த, அதாவது இளம் கமக்காரரை அதில் ட்ரெயின் பண்ணாங்க. இன்னொரு பிரச்சனை நடக்குது உலகத்தில் என்றால் சொல்றது யூத் மைக்ரேஷன், ஏர்பன் மைக்ரேஷன் சொல்றது. அப்போ இப்போ நாங்கள் முந்தி ஃபுட் செக்யூரிட்டி ரூரல், அதாவது கிராமங்களில் நாங்கள் பார்த்தனாங்கள். இப்போ ஆப்பிரிக்கன் நாடுகளையும் ஏசியன் நாடுகளையும் ஃபுட் இன்செக்யூரிட்டி நகரங்களுக்கு வந்திருக்கு. ஏனென்றால் இந்த கிராமங்களில் வேலை இல்லாமல் இந்த இளம் சந்ததிகள் நகரத்தை தேடி, அதாவது ஹோப்பை, அதாவது they try to build up a hope that when they go to the city தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உழைக்கலாம். ஆனால் சிட்டியில் வேலை வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் இப்போ ஃபுட் இன்செக்யூரிட்டி ஏர்பன் ஏரியாவில் நடக்குது. அது மட்டுமில்லை, க்ரைம் ரேட்ஸும் கூடுது. ஒரு ஒரு எங்களோட மனநிலையும் பார்க்கணும். ஒன்றுமில்லாமல் நாங்கள் ஒரு நகரத்துக்கு நான் வந்து நகரத்தில் எல்லாரும் ஏர் கண்டிஷன் காருகளையும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் சாப்பிட்டு இப்படி திரிகிற நேரம், அவங்களுக்கு ஒரு நான் ஒருத்தருமே கேர் பண்ணாமல் இருக்கிற நேரம், இந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ் என்று அவங்க கருதி கணக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம்னா, இந்த நகர மைக்ரேஷன், அதை நகரத்துக்கு போகிறத தடுக்கிறதுக்காக கூட இளைஞர்களை கமத்துக்குள்ளே நாங்கள் வச்சிருக்க பார்த்தோம் நாங்கள் அந்த 6 கிராமங்களையும். அப்போ ப்ரோசஸிங் பிளான்ட் வந்த உடனே விவசாயம் ஒரு லாபகரமாக மாறிட்டு. அப்போ லாபகரமாக மாறினோன்னே இளம் இளைஞர்கள் கமத்தில் இறங்கணும். அவங்க கமத்தில் இறங்கி மரவள்ளிக்கிழங்கு ப்ரொடக்ஷனை கூட்டி அதை வேல்யூ ஆட் பண்ணி மார்க்கெட்டுகளுக்கு அதுக்கு எல்லாம் அனுப்பினவங்க. மற்றது இன்னொன்று சொல்லணும், மரவள்ளிக்கிழங்கு ஹார்வெஸ்ட் வார நேரம், அதாவது அறுவடை வார நேரம் மரவள்ளிக்கிழங்கு விலை குறையும் மார்க்கெட்டில். அப்போ இவங்க என்ன செய்வாங்க என்றால், தங்களுக்கான அந்த தங்களுக்கு அந்த மாதத்துக்கான செலவுக்கு மட்டும் மரவள்ளிக்கிழங்கு விற்று போட்டு மிச்சத்தை அவங்க மாவாக்கி எப்போ மார்க்கெட் கூடுறதுன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் கட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ மார்க்கெட் எப்போ கூடுதுன்னு பார்த்துட்டு அவங்களோட மரவள்ளிக்கிழங்கு மாவை மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. இதனால் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் கிட்டத்தட்ட 4 மடங்காக கூடினது. 4 மடங்காக என்று நான் சொல்கிறேக்கு, இப்போ இந்த பவர்ட்டியில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட், அதாவது குடும்பங்கள், அவங்களோட இன்கம் வந்து $2 டே, $2 தான் ஒரு ஒரு டேக்கு அவங்களோட இன்கம். அதே $2 ரெண்டான ஒரு மாதத்துக்கு $60 வரும். அதை நாங்கள் 300 மடங்காக மாற்றினாங்க, $300. அப்போ நான் படிப்பிக்கிற நேரம் சில மாணவர்கள் கொடுப்புகளை சிரிப்பாங்க, $300 ஒரு மாதம் உழைச்சி என்னத்தை செய்யலாம்ண்டு. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களோட சம்பளத்தை நீங்கள் 5 மடங்காக பெருக்குனீங்கண்டா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காதோ இல்லையோ உண்டு. உங்களுக்கு 50,000 சம்பளம் வந்து அதை 5 மடங்காக பெருக்கி உங்களுக்கு 250,000 சம்பளம் கொடுத்தோம்ண்டால், அப்போ அதில் 50,000 திற பையிங் பவரும் 250,000 பையிங் பவரும் அவ்வளோ வித்தியாசம். அதுனா அதே நிலைமை தான் கானாலேயும். $60 உழைத்து கொண்டு வந்த குடும்பம் இப்போ $300 ஒரு மாதத்துக்கு உழைக்குது. அதனால என்ன நடந்தது என்றால்,
அவங்கள் பிள்ளையில கூட பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவங்க பள்ளிக்கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடியதாக இருந்தது. கூட மருத்துவ வசதிகள் ஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அதாவது தாய்மாருக்கு, பிள்ளை பிறகு தாய்மாருக்கு கூடிய மருத்துவ வசதி எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதனால அந்த சைல்ட் மோர்டாலிட்டி ரேட், அதாவது இந்த பிறக்கிற நேரம் பிள்ளைகள் இறக்கிற ரேட் குறைந்தது. மற்றது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இந்த முறை நான் 2019 தான் கடைசியாக பிள்ளைகளை கொண்டு போனான். 20 கோவிட் வந்து போயிடலாம் போயிட்டுது, 21 போயிடலாம் போயிட்டுது, இப்போ 22 போகிறதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். 2019 போகிற நேரம் ஒரு லேடி எங்கட மாணவர்கள், அதாவது கனேடியன் மாணவர்களுக்கு சொன்னது, அவ லைஃப் ஸ்டாக் வச்சிருந்தவ எங்கட ப்ரொஜெக்டால ஒரு பண்டியை அவ $200 வித்துருக்கா. அப்போ $200 கனேடியன் டாலர், அப்போ $200 கனேடியன் தான் கிட்டத்தட்ட 800 கானா சீரீஸ். அப்போ அது வித்து அவ ஒரு சர்ஜரி, அவட ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான சர்ஜரி ஒன்று நடக்க வேண்டியிருந்தது. அந்த சர்ஜரிக்கு அந்த 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 பணத்தை பாவிச்சு அவ இப்போ நல்ல சுகத்தோடு இருக்கா. அப்போ அவர் சொல்கிறா, இந்த ப்ரொஜெக்டுக்கால தான் எனக்கு நான் உயிர் வாழ்கிறேன்னு. அப்போ அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில்லர்ஸ், ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், ஒன்று வந்து அக்சசபிலிட்டி, மற்றது வந்து யூட்டிலைசேஷன். யூட்டிலைசேஷன் சொல்கிற நேரம் வேல்யூ அடிஷன் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னும் அது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னொன்று செய்த, நாங்கள் மாமரங்கள் நாட்டினாங்கள். அந்த ரூரல் கம்யூனிட்டிஸில் ஒரு நாளைக்கு 50 மாம்பழம் தான் வில் வரும். 50 ஒரு 100 வயங்களன். அப்போ 50 100 மாம்பழம் விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் போய் 50,000 மரங்களை நாட்டினோம்டா. ஆக்சுவலி நாங்கள் தோடம் மரமும் மாமரமும் 50,000 நாட்டினாங்க. அப்போ அப்படியே விட்டுட்டு வந்தோம்டா, இதுதான் கனெக்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொஜெக்ட் ஃபெயில் பண்ணுறது. அப்படியே விட்டுட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து சொல்லுவோம், ஓ ப்ரொஜெக்ட் கிரேட் சக்ஸஸ், இப்போ மேங்கோஸ் வந்து 50 மாம்பழம், இப்போ நாங்கள் 50,000 மாமரம் நாட்டியிருக்கிறோம், தோடம் மரம் நாட்டியிருக்கிறோம், அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூடிட்டேன். கடைசியாக ப்ரொடக்ஷன் கூடி என்ன நடக்கும், எல்லாமே பழமும் விழுந்து அழுகும் நிலத்தில். அப்போ அதே 50 மாமரம் நாட்டி கொண்டு இருக்கிற நேரமே நாங்கள் ஃப்ரூட் ப்ரோசஸிங் பிளான்ஸையும் ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். அப்போ மாமரம் வளர்க்குற எல்லா கமக்காரருக்கும் நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், உங்களோட மாம்பழங்களை இந்த ஃப்ரூட் ப்ரோசஸிங் பிளான்ட்டுக்கு வில்லுங்கோ, வித்து நீங்களும் அந்த ஃப்ரூட் ப்ரோசஸிங் பிளான்ட்டில் வேலை செய்யுங்கோ. அப்போ அவங்களுக்கு விற்கிறதுனால ஒரு இன்கம் வரும், வேலை செய்கிறதுனாலும் இன்கம் வரும். அப்போ அதுலேருந்து அவங்க இப்போ மேங்கோ ஜூஸ், இப்போ ஒரஞ்ச் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இப்போ ஜிஞ்சரும் செய்கிறாங்க, அதாவது இஞ்சி கிழங்கு, இஞ்சி ஜூஸ், அதை இஞ்சியும் ஒரஞ்ச் ஜூஸும் கலந்து செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் யூனிவர்சிட்டி, அதாவது குவாமி நக்ருமா யூனிவர்சிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு பாலிசி ஒன்று உருவாக்குனது, யூனிவர்சிட்டியில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போய் கொக்கோ கோலாவோ ஸ்ப்ரைட்டோ வாங்கக்கூடாது. நீங்கள் போய் எங்களை அந்த ப்ராசஸிங் பிளான், அதாவது ப்ரொஜெக்ட் இருந்த ப்ராசஸிங் பிளான்ட்லேருந்து தான் ஜூஸ் வாங்கணும். அப்போ ஒரு ரெடி மார்க்கெட். அப்போ நாங்கள் பெருசாக மில்லியன் கணக்கில் போத்தல் அடிக்கிறோம் இல்லை, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 500 போத்தல், 1000 போத்தல் அடித்தோம் இல்லை. அந்த 1000 போத்தலும் யூனிவர்சிட்டிக்கு போவோம், அது கேஃபிட்டேரியாவுக்கு போவோம், இதுக்கு போவோம். அவங்க மார்க்கெட் லைன், அதாவது மாம்பழம் மாமரம் நாட்டிலிருந்து மாம்பழம் வந்ததுலேருந்து வேல்யூ அடிஷன்லேருந்து மார்க்கெட் லிங்க் அவ்வளவு, அதாவது அது சொல்றது வேல்யூ அடிஷன் லிங்க் அண்ட் வேல்யூ அடிஷன் செயின், வேல்யூ செயின் அண்ட் அந்த வேல்யூ செயின் அவ்வளோத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீம், இது எல்லாம் மற்றது பெண்கள் மஷ்ரூம் வளர்க்கறது தான், இங்கே நாங்கள் காலாண்டு சொல்லுவோம். அதனால மற்றது அந்த எங்களுக்கு எங்களோட லக்குக்கு நாங்கள் ப்ரொஜெக்ட் செய்கிற டைமில் அங்கே கானா வந்து கோல்ட் கண்ட்ரி, என்ன கோல்ட் கோஸ்ட்னு சொல்கிறோம், ஆங்கிலர் அங்கே குடியேறி இருந்த நாளில் கானாவில் கிட்டத்தட்ட எங்கே அந்த பிரங்காஃபர் ரீஜனில் எங்கேக்குனாலும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கோல்டு வரும், தங்கம் வரும். அப்போ அந்த நேரத்தில் சைனா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி கணக்க தங்க கம்பெனிகள் வர தொடங்கிட்டு அந்த நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட் ஏரியாவில். அப்போ ஒவ்வொரு கிழமையும் புது புது ஹோட்டல் வர தொடங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் மஷ்ரூம் தேவைப்பட்டு எங்களோட பெண்கள் எங்களோட ப்ராஜெக்டில் இருந்த பெண்கள் வந்து மஷ்ரூம் வாங்க தந்தவங்க. மஷ்ரூம் எப்படி வாங்க தந்தாங்கன்னா, அவங்க மார்க்கெட்டுக்கே கொண்டு வரல, அவங்க ஹோட்டல் ஆக்களே அவங்களோட வீடுகளுக்கு அனுப்பி மஷ்ரூம் 8:30 போனீங்கண்டா காலையில் மஷ்ரூம் இருக்காது, என்ற ஹோட்டல் முழுக்க வாங்கிடும் மஷ்ரூம்ஸ். அதனால அவங்களோட இன்கம் கூடினது. ஒரு குறிப்பிட்ட லேடியை சொல்கிறேன், அது நாங்கள் அவங்களோட வீடியோவும் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதில் அவட அவள் சொல்லியிருக்கிறா. அவள் வந்து ஒரு முட்டை விற்று கொண்டிருந்தவ முதல் ப்ரொஜெக்டில் வேற முதல்,
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் மார்க்கெட் நடக்கணுமே இல்லை, அப்புறம் 5 கிலோமீட்டர் திருப்பி நடக்கணும். அதனால அவட சில நேரம் மார்க்கெட் முழுநாளும் இருந்து முட்டையிலும் விற்க இயலாம இருக்கும். ஏன்னா அவன் மட்டும் முட்டை விற்கிறல்ல, அங்கே 50 பெண்கள் முட்டை விற்பாங்க. அப்போ இவன் அந்த மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு போகிறத விட்டுட்டான். ஏன்டா இப்போ இப்போ அவங்க வீட்டு வாசலே வந்து மார்க்கெட்டை மஷ்ரூம் வாங்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அதனால அவ வெயிட் கூட போட்டவ. அப்போ அது அன்அரிஸ்டா லோ வெயிட்டாக இருந்தவ வெயிட் கூட போட்டவ. அப்படி அப்படி பெண்களோட ஹெல்த்தும் கூடினது இந்த ப்ரொஜெக்டால. அப்படி கிண அங்கிள் அதாவது கிண கோணத்தில் பார்த்தாலும் கிணக்க பல வெற்றியில் நாங்கள் இந்த 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 ஃபுட் அதாவது அக்ரோஃபாரஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் டு என்ஹான்ஸ் ரிசோர்ஸ் புவர் லைவ்லிஹுட்ஸ் இதான் இந்த இந்த ப்ரொஜெக்ட். ஒரு $3 மில்லியன் ப்ரொஜெக்ட், கிட்டத்தட்ட மொத்த ப்ரொஜெக்ட் காஸ்ட் 5 மில்லியன். எங்களோட இன்கைண்ட் கண்ட்ரிபியூஷன் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் எல்லாம் செய்து அது 7 வருஷத்துக்கு நடந்தது. கிண நன்மைகளை கட்டுறது, அது மட்டும் இல்லை 17 கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி முடித்தவங்க லைப்ரரி என்ஹான்ஸ்மெண்ட் செய்த நாங்கள் யூனிவர்சிட்டியில். அப்போ பல கோணத்திலையும் இந்த 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 ப்ரொஜெக்ட் படு வெற்றியாக நடந்தது. உண்மையிலே ஆமாம், உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு பல கிராமங்களிலே அந்த அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அனைத்திலேயுமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஆய்வுகள் மூலமாகவும் அங்கே நீங்கள் தளம் அமைத்து அவற்றை நெறிப்படுத்தியிருக்கீர்கள். அதே வழியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அதே வழியிலே உங்களுக்கு அங்கே வேறு வகையான அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதே வழியிலே உங்களுடைய அந்த செயற்பாட்டுக்காக டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்றொரு அதி உயர் விருதும் உங்களுக்கு கிடைத்ததாக அறிந்திருக்கின்றோம். அது சம்பந்தமாகவும் எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஓ, நான் அது இது இளைய தலைமுறைக்கும் இதை சொல்கிறேன். எனக்கு 2006 இந்த அரசாங்கம் சீடா இப்போ குளோபல் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறது அந்த இந்த ப்ரொஜெக்ட் கிடைச்ச உடனே எந்த ரெண்டு சிறுநீரகங்களும் அதாவது கிட்னிஸும் ஃபெயில் பண்ணிட்டுது. அப்போ எங்களோட டாக்டர் சொன்னவர் கானாக்கு நீர் போய் வேலை செய்யலாது, போனி ரெண்டா பண்ணமா தான் வருவி ரெண்டு ஏன்னா நீர் அங்கே போய் இந்த பெரட்டோனியல் டயாலிசிஸ் இதெல்லாம் செய்யலாதுண்டு. ஆனால் என்னை பொறுத்த என் ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து ஒரு 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 மனிதன் பிறக்க இது எந்த ஓன் ஒப்பீனியன் பிறக்கிற நாளும் இறக்கிற நாளும் என்னை பொறுத்த மட்டும் குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதை நான் கானாலுக்கு போனால் செத்து போயிடுவேன், நேரத்தோடு செத்து போயிடுவேன் பயந்தால் ஒவ்வொரு நாளும் நான் அதை பயந்து கொண்டான் இருப்பேன். அப்போ நான் சொன்னேன் இல்லை நானும் போனேன். என் மனைவியாரும் அதை ஊக்குவித்தவர் டாக்டருக்கு காய்ச்சி சொன்னவர் அவரை நிப்பாட்ட வேணாம் கொண்டு போங்க, ஏன்டா அவர் இது இல்லை அவர் ஏழைக்கு உதவி செய்யறல்ல அவர் கொஞ்சம் அவருக்கு ஒரு பிரியம் இருக்குதுண்டு. அப்போ அங்கே கிட்டத்தட்ட 2 டன் அதாவது 2000 கிலோகிராம் டயாலிசிஸ் சொல்யூஷன் இங்கே இருந்து எங்களோட யூனிவர்சிட்டி ஷிப் பண்ணது எனக்கு கானால. அப்போ நான் போய் ஒரு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 to 12 கிலோகிராம் சொல்யூஷன் வேணும் டயாலிசிஸ் செய்யறதுக்கு, பெரட்டோனியல் டயாலிசிஸ் செய்யறதுக்கு. அப்போ அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் வியந்தவங்க என்னென்ன இவன் என்ன பைத்தியவாரம் நீங்கள் எங்களுக்கு கிட்னி ஹாஸ்பிட்டலும் இல்லை ரீனல் கிளினிக்கும் இல்லை, இப்போ இவருக்கு நடந்த நாங்கள் என்ன செய்கிறது. ஆனால் ஏதோ நான் கடவுளை நம்பிப்போம் நான். அப்போ அந்த வேலையை செய்து 854 குடும்பங்களை நாங்கள் அந்த பவர்ட்டிலேருந்து, இப்போ இது எந்த வேலை மட்டும் இல்லை, நாங்கள் எவ்வளோ வேலை பேர் அங்கே கானாவில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லோ பேரும் அந்த அந்த களத்தில் இறங்கி வேலை செய்தவங்க. நான் போய் சிலது இப்போ 1 வருஷத்துக்கு 2 தரம் 3 தரம் போய் அட்வைசஸ் பண்ணி இதுதான் இந்த இந்த குவார்ட்டருக்கு இது செய்யணும் இந்த குவார்ட்டருக்கு இது செய்யணும்னு சொல்லி போட்டு நான் வந்துடுவேன் திருப்பி இங்கே கனடாக்கு. ஏன்னா இங்கே எனக்கு வேறு ஆய்வு வேலையிலும் படிப்புக்கிற வேலையிலும் இருந்தது. அப்போ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் நான், என்ன இது அவங்களோட முயற்சி இல்லாமல் நடந்திருக்காது. அப்போ இதெல்லாம் கருதி ப்ரொஜெக்ட் முடிஞ்ச நேரத்தில் ஒரு 60 பேர் கமிட்டி அதாவது அரசாங்கம் மற்றது அஷாண்டிஹின் இப்போ இலங்கையில் சாரி பிரிட்டிஷில் குயின் இருக்கிற மாதிரி கானால அஷாண்டிஹின்னு சொல்கிறது அவர் தான் கிங், அவர் தான் அரசன். அப்போ அவர்ற குரூப் ஆக்கள் அவர்ற கிங் பேலஸ்லேருந்து ஆக்களும் யூனிவர்சிட்டி கமிட்டியும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து 60 குழு ஒரு கமிட்டி இருக்குது. அவர்கள் தான் இந்த டிஎஸ்சி பட்டங்களை என்ன ஃபைனலைஸ் பண்ணுறவங்க. அப்போ எனக்கு 211 தந்தவங்க, அதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் 210 ஃபார்மர் யூஎன் செக்ரட்டரி ஜென்ரல் கோஃபி அனானுக்கு கொடுத்தவங்க அதே டிகிரி 210 ஏன்னா 211 எனக்கு தந்தது. அது எனக்கு ஒரு பெரிய அதை விட எனக்கு ஒரு சில எனக்கு நன்றி, எனக்கு அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏனென்றால் ஒரு ஒரு தனி ஒரு மனிதன் உழைப்பை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளவு செய்தது எனக்கு எவ்வளோ ஒரு ஒரு திருப்தியையும் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி கடன்பட்டிருக்கிறேன்.
மற்றதுக்கான ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ணா நீங்க கொண்டு வந்து 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க அங்கிருந்து, அதுல குறிப்பா ஒரு ஸ்டூடெண்டா சொல்ல விரும்ப, இதான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற திருப்தி. அவர் ஒரு சின்ன சிறு கிராமில இருந்து வந்தவர் இங்க கனடாக்கு. நான் பிஎஸ்என் ஏர்போர்ட்ல அவர் எடுக்க போயிருக்க, அவர் அந்த ஒரு பொலித்தீன் பேக்ல அவர் உடுப்புல கொண்டவர், அந்த பொலித்தீன் பேக் அவர் தலையில தூக்கிட்டு வந்தவர், அதுக்கு அந்த பிடியும் இருக்கல. அப்ப பொலித்தீன் பேக்கை கட்டி அவர், நான் பிஎஸ்என் ஏர்போர்ட்ல பாத்துட்டு இருக்கேன்னு ஒரு அந்த கானா பொலித்தீன் பேக் என்ன, அந்த கண்ட்ரிக்கு பல தரம் போனபடி எனக்கு தெரியும், ஒரு பொலித்தீன் பேக் நடந்து வருது தலைக்கு மேலால தெரியுது. அப்ப நான் யோசிச்சேன், ஓகே இவன் தான் சாமுவல் தான் வாரானோ ரெண்டு போய் பார்த்தா சாமுவல் தான். அப்ப அவரை கூட்டு பேக்கை கீழே இருக்கும் சாமியில் நாங்கள் ரெண்டு பேருமா தூக்கிட்டு போவோம். இங்க அப்படி தொடங்கினவர் இப்ப பிஹெச்டி முடிச்சு, அப்புறம் இங்கிலாந்துல போய் இன்னொரு பிஹெச்டி முடிச்சு, இப்ப யுனைடெட் நேஷன்ல கென்யால ஒர்க் பண்றாரு. அப்ப இதுதான் எனக்கு கிடைக்கிற திருப்தி. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு இப்ப யுஎனுக்கு அவர் யுஎன் ஜாபுக்கு கொடுக்குற நேரம் என்னட்டு தான் ரெஃபரன்ஸ் கேட்டவர், அது எனக்கு ஒரு சரியான திருப்தி. உண்டு அவர் என்னோட தொடர்பான் இருக்கிறார். அப்படி 17 பேர் வந்து 17 பேரும் நல்ல நிலையில இருக்கிறாங்க. ஆனால உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய ஆய்வுகள் மூலம் பெற்ற அறிவியல் செயற்பாடுகளை வந்து நீங்கள் வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே செயற்படுத்தி இருக்கிறீர்கள். அது போல ஒரு புதிய ஒரு பல கிராமங்களை தத்தெடுத்தது போன்று அந்த 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 மக்களுக்குடைய வாழ்விலே வாழ்வு உயர்வுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க ஒரு நேசிப்போடு உங்களுடைய பணிகள் ஆற்றியிருக்கிறீர்கள். அதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அதே போலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் வந்து உங்களுடைய இந்த செயற்பாடு வந்து அவர்கள் அவர்கள் கவனத்தில் எடுத்து உங்களுக்கு அதற்கான அதி உயர் விருதினை தந்திருக்கிறார்கள். அது கூட ஒரு மிக சிறப்பு. உங்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் எவ்வளவு வீதம் வந்து உற்று நோக்கியிருக்கிறார்கள், எவ்வளவு வீரம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது கூட எமது ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமே ஒரு கிடைத்த ஒரு பெருமையாக கருதி கொள்ளலாம். அந்த அதி உயர் விருது எமது ஒரு தமிழ் மகனுக்கு, ஒரு தமிழ் கல்விமானுக்கு கிடைத்தது. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் எப்படி ஒரு மாணவன் எப்படி உங்களோட இந்த விமான நிலையத்திலே வந்தார், அவர் இன்று எப்படி இருக்கிறார், அவருடைய அந்த வளர்ச்சி பாதையிலே உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அறிவுறுத்தல்கள், உங்களுடைய ஆய்வியல் கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு வீதம் வரை இந்த உயர்வுக்கு மாற்றி இருக்கிறதை நாங்கள் உங்களுடைய நீங்கள் கூறாமலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மிகவும் ஒரு பெருமையான நிகழ்வாக உங்களுடைய அனைத்து நகர்வுகளையும் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அதே வழியிலே நீங்கள் இந்த ஆசியா மற்ற நாடுகளிலே உங்களுடைய பணிகளை ஆற்றியிருக்கீர்கள். அது சம்பந்தமாக சற்று எமது நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆமாம், இந்தியாவில் ஒரு ப்ரொஜெக்ட் செய்த நாங்கள் 210 இருந்து 210 வந்தது, நான் 211 நாங்கள் அதை செயல்படுத்தினாங்க. 211 214 மட்டும் அது வந்து ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கானால லேண்ட் டெனியர்னு சொல்றது, அதாவது பல கமம் செய்கிறவர்கள் அவங்களுக்கு இந்த 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 அவங்களோட காணி அவங்களுக்கு உரித்தானது இல்லை. அது வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அந்த சீஃப், அதாவது ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு தலைவர் சீஃப்னு சொல்றது அவங்க, அவங்கள் தான் இந்த காணியை ஓன் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தங்கள மக்களுக்கு அதை பிரித்து கொடுப்பாங்க கமல் செய்யறதுக்கு. அதனால அந்த காணி உரிமைன்றது கானால கொஞ்சம் குறைய. அப்ப காணி உரிமை இல்லாதனால இப்ப எனக்கு எந்த சொந்த வீட்டில் இருக்கிற நேரம் நான் எல்லாம் செய்வேன். ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற நேரம் அது அதுக்கு அது அது வித்தியாசமான உணர்வு. அப்போ அதனால நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் கானாவில் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. என்றால் மரம் நாட்டுற நேரம் அந்த சீப் விரும்பலை, இந்த மரம் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு இருக்க போது இவங்க மரத்தை நாட்டி போட்டு தான் எலும்ப சொல்கிற நேரம் எலும்ப மாட்டாங்கள் என்று சொல்லி கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தவர். அது எல்லாத்தையும் நாங்கள் அப்புறம் ஒரு லீகலாக ஹேண்டில் பண்ணி தான் செய்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு நான் என்ன சொல்லுறேன், இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்தியா ஒவ்வொரு கமம் செய்கிறவர்களும் அவங்களுக்கு சொந்த காணி இருந்தது. அதனால ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் மச் ஈஸியர் இன் இந்தியா கம்பேர்ட் டு கானா. அப்போ அது வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் கண்டேன். அதாவது ஆப்பிரிக்க நாடுகளை வேலை செய்கிறதும் ஏசியன் நாடுகளை வேலை செய்கிறதும் நாங்கள் ஆனால் இந்தியாவில் செய்யறாங்கன்னா இந்த சீ டெக்னாலஜி, அதாவது ஒரு ஒரு கமக்காரருக்கு நாங்கள் பழக்கி கொடுத்த வேண்டாம், கமம் செய்கிறவர்களுக்கு எப்படி அதி உயர்ந்த விதைகளை உருவாக்கலாம் என்று. இது வந்து சொல்கிறது ட்ரூத்ஃபுல் சீட் என்று சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சர்டிஃபைட் சீட் வந்து விலை கூட உண்டு. சர்டிஃபைட் சீட் எடுக்கிறதும் கஷ்டம் இந்தியா பிகாஸ் அது இந்தியன் அரசாங்கத்தில் எடுக்கணும், அது கொஞ்சம் விலையும் கூட. அப்போ கண கமக்காரர்களுக்கு அது அது ஒரு
ஒரு என்ன சொல்றது ஒரு எட்டாவது தூரத்தில் இருந்த ஒரு ஒரு இது சர்டிஃபைட் சீட். அப்ப நாங்கள் இந்த சீட் டெக்னாலஜியால அவங்களுக்கு எப்படி அந்த ட்ரூத்ஃபுல் சீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் அந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் டெக்னாலஜிஸை பாவிச்சினாங்க. வேலை குறிப்பாக சொல்கிறேன், இந்த வேலை வேலை செய்தது இந்த அதிகமான கமக்காரர்கள் தொலைபேசி வைத்திருந்தவங்க. அப்போ அவங்க நாங்கள் ஒரு ஃபோன் கம்பெனிக்களால் நாங்கள் ஒரு ஒரு கண்ட்ராக்ட் எடுத்து அந்த 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 சீசனுக்கு அந்த சீசனுக்கு என்ன பயிர்கள் அவங்க வளர்க்கிறார்கள், என்ன என்ன கால்நடைகள் அவள் வளர்க்கிறார்கள் என்று சொல்லி அதுக்கேற்றமான எக்ஸ்டென்ஷன் நோட்ஸை எழுதி நாங்கள் ஒரு நாளைக்கு மூன்று தரம் தொலைபேசியில் அந்த இது போவோம். அதாவது ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஃபோன் அடிக்கும். அவங்க சில இடங்களில் இதில் ஃபீல்டிலே வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ ஃபோன் அடித்து சொல்லும், இது வந்து வண்டி சம்பந்தமான ஒரு அறிவிப்பு, வண்டி இலையில் ஒரு ப்ரௌன் ஸ்பாட் கண்டு அது நடுவில் இருந்து இலை நுனி மட்டும் பிறந்து போய் கொண்டிருந்தால் இதுக்கான விளைவு இது இதுதான் இந்த டிசீஸ், உடனே இந்த மருந்தை வாங்கி இதை கட்டுப்படுத்தவும். அப்போ சில நேரம் அந்த 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 ஃபோன் தொலைபேசி போகிற நேரம் அவர் வண்டி தோட்டம் வச்சிருக்கிறவட இருக்கலாம். அப்போ அவருக்கு உடனே அந்த மெசேஜ் கிடைக்குது தொலைபேசியில். அப்போ அவர் உடனே போய் ஓ இதில் ஒரு ஸ்பாட் இருக்கோ அதில் ஒரு ஸ்பாட் இருக்கோ, அப்போ நான் இதை நான் குயிக்காக அதை செய்யணும்னு அப்படி அந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ட்ரூத்ஃபுல் சீட், அதாவது அதி உயர் ஒரு ஒரு ட்ரூத்ஃபுல் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜியை நாங்கள் உருவாக்கி அதனால் ஒரு 10-12% விளைச்சலை உயர்த்தினாங்க. அப்போ அது அந்த சீட் டெக்னாலஜியும் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான் நாங்கள் இந்தியாவில் செய்யினாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஒரு சரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது என்னென்றால் தமிழ் லாங்குவேஜ். நான் வேலை செய்தது வந்து மதுரையில், மற்றது இந்த வைகை டேம் இந்த வைகை அணைக்கட்டு இதில் கன்னிவாடி, அப்போ மதுரையை சம்மந்தப்பட்ட அந்த பக்கத்தில் இருந்த கிராமங்களில் தான் நான் வேலை செய்தேன். அப்போ வேலை சந்தோஷம் என்ற தமிழ்லே கதைக்கூடியதாக இருந்தது, எனக்கு தமிழ்லே அவங்களோட உரையாடக்கூடியதாக இருந்தது. அப்போ அதுவும் ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஜெக்டாக முடிஞ்சது எங்களுக்கு. ஆனால் அந்த லேண்டின்ஷிப் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது உணர்ந்தேன். நான் எவ்வளவு ஈஸி ஒரு ப்ரொஜெக்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கம்பேர்ட் டு ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்று. ஆமாம், அதே வேளையில் உங்களோட இந்த வேலை தொடர்பான வேறு எந்த வகையான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? இளைஞருக்கு இங்கே பொதுவாக ஐ மீன் குறிப்பாக நான் கனடா வாழ் இளைஞருக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், பல யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நாட்டில் இருக்குது, அதை முழுவதும் பயன்படுத்தணும். ஒரு நாளும் ஒரு உயர்வும் ஒருத்தருமே இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் தட்டில் வைத்து உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. உயர்வுகளை நாங்கள் ஏர்ன் பண்ணணும், அதாவது வி ஹேவ் டு ஏர்ன் அவர் சக்ஸஸ். இதைத்தான் நான் என் குழந்தைகளுக்கும் நான் படிப்பித்து வச்சுனா, மற்றது பேரண்ட்ஸும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை நாங்கள் அறிவுறு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் எங்களோட நடத்தைகளும் இருக்கணும். ஏனென்றால் சின்ன வயதிலிருந்து த சில்ட்ரன் அதே மிமிக் த பேரண்ட்ஸ், அதாவது அவங்க என்ன செய்கிறாங்களோன்றோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தால் இந்த நாட்டில் தடுக்கிறதுக்குன்னு ஒருத்தரும் இல்லை. நான் அரசியலுக்கு போக விரும்பலை. நாங்கள் அப்படி வளர்ந்து நாங்கள் கென உயர்வுகளை எங்கள்கிட்டருந்து பறிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்டில் இல்லை. அதனால் எல்லா இளைஞரைக்கும் நான் சொல்லக்கூட விரும்புவது, இந்த பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும் என்ற பிள்ளைகளுக்கு சொன்னேன், 4 வருஷம் உண்ட வாழ்க்கையிலேருந்து மறந்துடு. ஒரு பார்ட்டியோ பர்த்டே பார்ட்டியோ எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனோ அங்கே போகிறதோ இங்கே 4 வருஷம் மறந்துடு. ஏனென்றால் இந்த 4 வருஷம்தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போகுது அல்லது உன்னை தாழ்த்த போகுது. அதனால் இப்போ பேரண்ட் காசு கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே முஸ்பாத்தி பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமாக பாஸ் பண்ணி வந்து வாழ்க்கையில் முன்னேறதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ அதில் என்ன பெருமையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ என் மகள் இப்போ 3வது வருடம் மெடிசின் முடிக்கிறாள் டல்ஹவுசி யூனிவர்சிட்டியில். மகன் இப்போ பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பேரண்ட்ல வழி நடத்தலும் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதும்
அந்த பிள்ளைகள் வழிநடத்தல் தண்ட பாட்டிலே அவங்களும் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற வேண்டிய இதில் முன்னேற வேண்டிய இது டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். தே வில் ஜஸ்ட் ஃபாலோ த பாத் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் தே வில் சக்சீட் அண்ட் சேலஞ்சஸ் வில் கம். ஐ மீன் ஒருவரோட வாழ்க்கையிலையும் சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை. எந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட சேர்ந்து ப்ரப்போசல் எழுதி 3 மில்லியன் எடுத்தோடனே இந்த கிட்னி ரெண்டும் ஃபெயில் பண்ணிட்டுது. ஆனால் நான் வடிவாக இங்கே காம்பன்சேஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். என் டாக்டரே எனக்கு சொன்னவர், உண்ட கிரியேட்டின் லெவலில் இருக்க உனக்கு 78% சம்பளம் சும்மா வெறும் என்னத்துக்கு நீ அங்கே போகிறாண்டு. ஆனால் அதில் அந்த சேலஞ்சை எடுத்துட்டு நான் போனேன். என்றால் எனக்கு வேலை செய்யக்கூடியது, அவங்களே வைத்தாங்களே இப்படி உண்ட நம்பரோடு என்ன வேலை செய்கிறாண்டு எங்களுக்கு எதுவும் தெரியாதுண்டு. ஆனால் அப்படி சேலஞ்சஸ் வர நேரம் அதை சேலஞ்சை எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். ஏன்னா அதிலே அதில் முடிவில் வெற்றி இருக்குது. அதேவேளையிலே உங்களுடைய கற்பித்தல் நிர்வாக செயற்பாடுகளை பற்றி சற்று சுருக்கமாக சொல்லுங்களேன். அதாவது பள்ளிக்கூட கற்பித்தலையா? ஆமாம், இப்போ பல்கலைக்கழகங்களில் கற்பித்தலும் உங்களுடைய நிர்வாக செயற்பாடுகளையும் அதை அந்த செயற்பாடுகளை பற்றி அதில் நீங்கள் கண்டுகொண்ட அனுபவங்கள், சிறப்பான அனுபவங்கள் ஏதாவது இன்னும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றதா? ஓ, என்னை பொறுத்த மட்டும் யூனிவர்சிட்டி டீச்சிங்கும் ஹைஸ்கூல் டீச்சிங்லேயும் ஒரு கேப் இருக்குது. அப்போ அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லலாம் என்றால், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இருக்குது. அதாவது இந்த பிரின்ஸ்டன் காலேஜ் கோர்சஸ் இருக்குது, மற்ற அப்படி ஹைஸ்கூல்லே நீங்கள் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா பிரின்ஸ்டன் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பிரின்ஸ்டன் உள்ள கரிக்குலம் ஒன்று இருக்குது. அதில் வந்து அதிகமாக டீச்சர் மேர் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகுதான் அதில் கற்பிப்பார்கள். அப்படிப்பட்ட கோர்சஸை எடுத்து உங்களோட நிலைமையே, அதாவது பொதுவான ஹைஸ்கூல் கிராஜுவேஷன்லேருந்து எவ்வளோ மடங்கு கூட்டலமோ கூட்டுங்க. அப்படி கூட்டினீங்கள் என்றால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி வேலு சுகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களோட ஆவரேஜ் குறைஞ்சதுன்றால் வேலு கஷ்டம் உங்களோட ஆவரேஜை மேல் எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஆவரேஜ் குறைஞ்சதுன்றால் நீங்கள் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் நீங்கள் 100 எடுத்தாலும் அந்த ஆவரேஜ் மேலே வராது. புகழ்பட்ட பல காம்படிட்டிவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போகணுமென்றால், இப்போ மெடிசனுக்கு போகணுமென்றால், இன்ஜினியரிங்க்கு போகணுமென்றால் உங்களுடைய யூனிவர்சிட்டி ஆவரேஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ மெடிசனுக்கெல்லாம் இன்னும் 4 out of 4, 3.9 out of 4, 3.98 out of 4 இப்படிப்பட்ட ஆவரேஜ் தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அதனால நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் இயரை ஒரு வெற்றிகரமாக முடித்து நீங்கள் ஒரு 85-88% ஆவரேஜில் நீங்கள் முடிச்சிங்களா, உங்களுடைய வெற்றி 4 வருஷத்துக்கு பிறகு நிச்சயம். அப்போ அதை எப்படி எடுக்கிறேன்றால் உங்களை இந்த ஹைஸ்கூல் கோர்சஸை மினிமம் கோர்சஸை மட்டும் எடுக்க வேண்டாம். அதாவது எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுங்கோ, ஏன்னால் அந்த கோர்சஸில் வர கெமிஸ்ட்ரி தான் அதிகமாக ஃபர்ஸ்ட் இயரில் வர கெமிஸ்ட்ரி. அப்போ உங்களுக்கு அதை புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றது இது வந்து யூனிவர்சிட்டி வந்து ஒரு செமஸ்டரில் ஒரு புத்தகத்தை கவர் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் முதல் சாப்டரில் படிப்பிப்போம், அடுத்த கிழமை 4வது சாப்டரில் படிப்பிப்போம், அதுக்கு அடுத்த கிழமை 6வது சாப்டரில் படிப்பிப்போம். அப்போ அந்த த ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் வேணும் யூனிவர்சிட்டி எஜுகேஷனில். அதனால் இப்படி ஏற்கனவே முதல் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனோட ஒரு அத்திவாரத்தோடு என்டர் பண்ணிங்கள் என்றால் யூனிவர்சிட்டி ஸ்கோரிங் வேலை ஈஸியாக இருக்கும். யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஸ்கோரிங் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ், மாஸ்டர்ஸ் சேர்கிறதுக்கோ, பிஹெச்டி சேர்கிறதுக்கோ, மெடிசன் என்டர் பண்ணுறதுக்கோ, எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த வேலையிலே முதல்ல நாங்கள் இப்பொழுது உங்களுடைய இந்த உயர்வுக்கு பின்னாலே உங்களுடைய அப்பா அம்மா அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தது, அதன் பின்பு நீங்கள் சந்தித்த வழிகாட்டிகள், நீங்கள் நடந்து வந்த பாதையிலே எவ்வகையான ஊக்க சக்திகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த ஒரு விடயங்களிலே இருந்து நீங்கள் ஒரு உயர்வு நிலைக்கு உங்களோட மனநிலையை உருவாக்குவதற்கு எப்படி உங்களோட மனங்களை மாற்றி அமைத்து ஒரு எனர்ஜி லெவலை நீங்கள் ஒரு ஹை உயர்வாக வைத்திருந்தீர்கள் சம்பந்தமாகவும், அடுத்தது உங்களுடைய வழிகாட்டிகள் யார் யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீர்கள், உங்கள் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய சிறப்பான குணங்கள், அப்பா அவர்களுடைய சிறப்பான குணங்கள் பற்றி எல்லாமே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என் அந்த பசுமையான நினைவுகளை. ஓ, நிச்சயமா என் குடும்பத்துக்கு தான் முதல் நன்றி செலுத்தணும். என்னதால் நான் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற நேரம் அவர்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இதை இந்த பயணங்கள் ஒன்றையும் நான் மேற்கொண்டிருக்கேன். அது
என்னோட மனைவி என் மகள் கூட எல்லாம் எல்லாம் இந்த பேக்ல இருக்குதா எல்லாம் இருக்குதா எல்லாம் டபுள் செக் பண்ணி ட்ரிபிள் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்ப அவங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்கள், ஐ மீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ட்ரிபக்ஸ் காலேஜ் சாபகச்சேரியில ஜமால் டீன் என்ற ஒரு சயின்ஸ் டீச்சர் எனக்கு இருந்தவர். ஏன்னா அவர் பேர் இன்னும் ஞாபகம் இருக்கு, அவர் உருவம் ஞாபகம் இருக்கு, அவர் வெள்ளையும் வெள்ளையும் தான் உடுத்து வருவார். அவர் சயின்ஸ் படிப்பிச்ச மாதிரி, ஐ மீன் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் முன் வரையிலிருந்து அப்படியே கட்டுக்கொண்டிருப்பேன். அவ்வளவு தெளிவாகவும் வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிப்பிப்பார் சயின்ஸ். அப்ப அவர் ஒரு ஒரு திருப்பு முறையாக இருந்தவர் ஏழாம் வகுப்புல. அதுக்கு பிறகு நான் வளர்ந்து வர யூனிவர்சிட்டியில் வந்த நேரத்தில் உமாஹரன் என்ற ஒரு ஒரு பேராசிரியர் இருந்தவர். அவர் படிப்பித்த இன்னும் க்ரப் சயின்ஸ் இந்த என்வாரன்மெண்டல் சம்பந்தமாட்ட. அப்போ அதிகமாக ஸோ அந்த அந்த டீச்சர்ஸ் வந்து தே பிளே அ மேஜர் ரோல். அந்த அந்த லைட் அந்த தலையில் இருக்கிற அந்த பல்ப் எரியுன்னு சொல்லுவாங்க, அந்த 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 ஒரு அந்த ஒரு உணர்வை கொண்டு வந்து அந்த ஊக்குவிக்கிறதுக்கு அந்த டீச்சர் மேர், அதாவது ஏர்லி எடுக்கேஷன் டீச்சர் மேர் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணலாம். அதனால நான் அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் படிப்பித்தவர்களை. மற்றது யூனோ கானால என்ன நல்ல பெரிய நன்றி கட்டப்பட்டிருக்கேன். நான் முதல் 2000s நான் நோர்தன் கானால வேலை செய்வேன், நான் பொக்கினோ ஃபாசோ பார்டர்ல. இப்போ நான் நாளைக்கு அங்கே போனாலும் எனக்கு ஒருவரோட பேரும் ஞாபகம் வராது. ஆனால் என்ன நான் நான் வெஹிக்கிளால் இறங்கின உடனே ஹோ டாக்டர் நரேஷ் வெல்கம் வெல்கம் வெல்கம்ன்ட்டு எல்லாருக்கும் என் பேர் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தின அவர்களுக்கு நாங்கள் நான் நன்றி கடன் கட்டிருக்கேன். இன்றைக்கும் நான் வேலை செய்த கிராமங்களுக்கு போனால் அவர்கள் இந்த பேரை கூப்பிட்டு கூறுறதில் எனக்கு சரியான எனக்கு சில நேரங்களில் கண்ணீரும் பெறும். ஏனென்றால் அவ்வளவுக்கு ஒரு பற்று வச்சிருக்காங்க. இந்த வகையில் அப்பா அம்மா அவர்களுடைய சிறப்பான குணங்கள், அவர்கள் எல்லாம் சிறு வயதிலே உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி வளர்த்தார்கள், நல்ல வகையான அர்ப்பணிப்பை உங்களுக்கு வழங்கினார்கள். அதே வழியில் உங்களுடைய கூட பிறந்தவர்கள் அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் எல்லாமே என்ன செய்கிறார்கள், அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா சங்கம் வேலையில், அதாவது விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தவர். அம்மா ஒரு இங்கிலீஷ் டீச்சர். அப்போ அவரோட அந்த இந்த இங்கிலீஷ் அறிவு அம்மாவில் தான் எனக்கு வந்தது, தான் எனக்கு இங்கிலீஷை சின்ன வயதுலேருந்தே படிப்பித்து வந்தவர். அப்பாவுக்கு வேலை சந்தோஷம். எனக்கு ஒரு நான் ஒரு அக்ரிகல்ச்சர் டிகிரி செய்தவரை எனக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். எந்த ரிசர்ச்சுக்கு எல்லாம் கணக்கு ஐடியா சொன்னவர் எங்கள் அப்பா. எனக்கு தம்பி இருந்தவன் இன்ஜினியரிங்ல இருந்தது. அது அது வெரி அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த ஜேவிபி டைம்ல அவரை பிரதினிய கம்பஸ்ல இருந்து கடத்தி கொண்டு போனவங்க, அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு மாரி ஒரு கவலைக்கான இருபடியம் அவன் என்னோட இல்லைன்ட்டு. ஆனால் நாங்கள் ரெண்டு குடியங்கள் அவர் ரெண்டும் நெருங்கி இருந்தோம் நாங்கள். அப்போ அது ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கவலையை கொண்டது. ஆனால் அதுக்கு மேலால ஒரு அன்னைக்கும் கடவுள் இருக்குனே, நான் ஒரு கடவுள் பக்தி உள்ளவன் தான் நான் சொல்லணும். அப்ப அதுவும் ஒரு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிக்கும். இட் கேவ் லாட் ஆஃப் ஹோப் யூனோ, ஐ மீன் ஒரு மேல ஒரு கடவுள் இருக்கிறார், என்ன வழி நடத்துறார், அவர் பாதுகாப்பார், அந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அதுவும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்குவிப்பும் ஒரு சக்தியும் கொடுத்தது. அப்போ கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லணும். அதே வழியிலே நீங்கள் ஏதாவது ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறீங்களா, நூல்கள் எழுதியிருக்கிறீர்களா, அல்லது இது சம்பந்தமான அதை சம்பந்தமாக சொல்ல கூறுங்களே. ஆமாம், கணக்கு ஆய்வு கட்டுரை, ஐ மீன் பேப்பர் பப்ளிகேஷன், ஆய்வு கட்டுரைகள், கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். 67 மேல ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கேன். 10 புத்தக சாப்டர்ஸ், அதாவது புக் சாப்டர்ஸ், 10 புத்தகங்களில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக எல்லாம் இந்த அந்த மரம் அண்ட் பயிர் சம்பந்தமானது. எப்படி மரம் நாட்ட வேணும், இப்போ அது ஈக்குவேட்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிழக்கு மேற்க தான் நீங்கள் மரம் நாட்டணும். கனடாவுக்கு வந்தீங்கன்னா வடக்கு தெற்கா நாட்டணும். ஏனென்றால் உங்களோட சூரிய ஒளி கூட பயிரில் விழுவணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ அது மர நாட்டு கோணல்கள் அந்த இதில் பட்டியலம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இது வந்து அது இது ஒரு கட்டாயம் எனக்கு. ஏன்னா இங்கே ஒரு ஒரு பேராசிரியராக இருக்கிற நேரம்
பப்ளிகேஷன் கட்டாயம். இந்த இந்த உயர்வு வந்து மூன்று வகையிலும் தங்கியிருக்கு. ஒன்று எவ்வளவு ரிசர்ச் மணி, அதாவது ஆய்வு ஆய்வு காசு எவ்வளோ கொண்டு வரேன், எவ்வளவு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மாஸ்டரோ பிஹெச்டியோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரெயின் பண்ணுறேன், எவ்வளவுக்கு யூனிவர்சிட்டி பேரை நான் மேல் உயர்த்துறேன் பப்ளிகேஷனால். அப்போ இது வந்து நான் சொல்ல இல்லாது இந்த எந்த இது நான் அது இது எந்த கட்டாய கடமை அந்த மூன்றும் செய்கிறது. அப்போ அதனால் அதுவும் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அது நான் யூனிவர்சிட்டிக்கு தான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டமைப்பு அவங்க வச்சிருக்கிறபடியால் எல்லாரும் அதை எந்த ப்ரொஃபஸரும் இன்க்ளூடிங் நடேஷ் பழனியாரும் எடுத்தீங்கன்னா அவரும் கணக்கு ஆய்வுகள் மெடிக்கல் ஃபீல்டில் எழுதியிருக்கிறார். அது எங்களோட உத்தியம் சம்பந்தப்பட்டது. அதேவேளையில் எதிர்காலத்தில் இனி வரும் காலங்களில் உங்களோட ஏதாவது விசேடமான திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இதில் இந்த விடயத்தில் நான் இன்னும் கூடுதலாக ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும், இல்லை இந்த விடயம் சம்பந்தமாக நான் ஆய்வு செய்ய வேண்டும், இல்லை இந்த விடயத்தில் நான் கூடுதலாக நாட்டம் கொள்ள வேண்டும் என்று ஏதாவது திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா? ஆராய்ச்சி சம்பந்தமாக நான் இன்னொரு ரெண்டு வருடத்துக்குள்ள ஓய்வெடுக்கத்தான் யோசிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அந்த பொது நிலவா இதை இப்போ இந்த இப்படி கானால அந்த பொது நல நிலம் செய்து மக்களோட வாழ்க்கையில் அதாவது இந்த டிசைன்கள் செய்கிறது வந்து பெரிய வேலை இல்லை. ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி அவங்ககிட்டருந்தும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். இப்போ இண்டிஜினஸ் நாலேஜ் என்று சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ எனக்கு வந்து சயின்ஸ் நாலேஜ் இருக்குது, நான் அவங்களுக்கு இண்டிஜினஸ் நாலேஜ் இருக்குது. அப்போ அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க, நான் ஒரு குறிப்பான ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேபாளில் வேலை செய்யக்க நான் 14 ஏழை பெண்களோட வேலை செய்தேன். நான் அவங்கள ஒவ்வொருக்கும் ஒரு ஹெக்டர் காணி அரசாங்கம் நேபாள அரசாங்கம் கொடுத்துருந்தது. அவங்களுடைய வருட இன்கம் 80 கனடியன் டாலர். அவங்க குடும்பம் ஆறு குடும்பம் இருக்கிற குடும்பத்துக்கு வருட இன்கம் $80 ஒரு வருடத்துக்கு. அப்போ அவங்களுக்கு நான் அந்த லேண்ட் யூஸ் டிசைன் செய்து கொடுத்து நான் அப்போ சின்ன ஒரு சேஞ்ச். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அவங்க இந்த கலண்டர் மாத ப்ரொடக்ஷன், அதாவது ஒவ்வொரு மாதம் ஒன்று கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில், அதாவது ஈக்குவேட்டருக்கு கிட்ட இருக்கிற கண்ட்ரீஸில் 365 க்ரோயிங் டேஸ். எங்களுக்கு இங்கே 4 மாதம் தான் எங்களுக்கு க்ரோயிங் டேஸ், அங்கே 365 க்ரோயிங் டேஸ். அப்போ அதனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஒரு அந்த அந்த ஒரு ஹெக்டர் காணிலிருந்து எப்படி வருமானம் எடுக்கலாம்ன்ற அந்த இதை அவங்களோட இண்டிஜினஸ் நாலேஜால் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க. அப்போ அது ஒரு பெரிய அவங்கள்ட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன் நான். அப்போ அப்படிப்பட்ட வேலையைத்தான் நான் இனி ஃபியூச்சரில் போய் எனக்கு சுகம் இருக்க மட்டும் போய் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வோம்ன்ற ஒரு வாலண்டியர் ஒர்க் செய்வோம்ன்ட்டு தான் இருக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் அவசிய கொஞ்சம் கலட்டி போயிட்டேன் இந்த ஆராய்ச்சியிலேருந்து. அப்போ இந்த புத்தக எனக்கு தமிழ் மொழி ஒன்று காக்கும் ஏட்டுச்சுரக்காய் கரைக்கு உதவாதன்று. அப்போ ஆய்வுகளை செய்து கொண்டு பப்ளிஷ் பண்ணி கொண்டு அதுவும் ஹியூமன் சொசைட்டிக்கு உதவி செய்யாட்டி அதுலேயும் ஒரு பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். அப்போ இருக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டு ஏதாவது நாடுகளுக்கு போய் இவங்களுக்கு உதவி செய்யலாம் என்று தான் என்ன ஒரு திட்டம் போட்டு விட்டுருக்கேன். உண்மையிலே மிக சிறப்பான ஒன்று. ஓய்வு காலத்திலே பல்வேறு நாடுகளுக்கு விஎம் செய்து உங்களுடைய அறிவியல் ஆய்வியல் சம்பந்தமான கருத்துக்களோடும் அதை சமூக பணிகளிலும் ஈடுபடுவது என்பதும் ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியான ஒரு விடயமாக நீங்கள் ஒரு கடவுளோட அந்த கடவுள் நம்பிக்கையும் மிகவும் அதிகமான ஒருவராக தெரிகிறது. ஆகவே உண்மையிலே அது மனதுக்கு எங்களுடைய மனங்களுக்கு திருப்திகரமான செயற்பாடுகள் நிச்சயமாக எங்களை ஒரு நல்லொரு மனிதனாக வாழ வைக்கும், எதிர்காலத்திலே தொடர்ச்சியாக வாழ வைக்கும், இன்று போல் என்றும் வாழ வைக்கும். ஆகவே அது ஒரு சிறப்பாக இருக்கின்றது. நான் நீங்கள் ஒரு உரையாடலில் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் அந்த கானாக்கு செல்லும் பொழுது உங்களுடைய அந்த உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம் அதை வெற்றினை தாண்டி உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைத்தது, உங்களுடைய மனநிலை உங்களுடைய உயிரை கூட துச்சமென மதித்து அந்த செயற்பாடுகளிலே இன்றுக்கும் பின்னிற்கக்கூடாது என்ற அந்த உணர்வோடு செயற்பட்டீர்கள். இந்த உணர்வினை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? அது உங்களுடைய ஜெனட்டிக் மூலமாக வந்ததா அல்லது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டதா இந்த ஒரு உற்சாகமான அல்லது துணிகரமான ஒரு உணர்வு? நான் அதை ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் சொல்லுவேன், கடவுள் நம்பிக்கைண்டு. ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், அதில் சொல்லியிருக்குது கடவுளை அறியாமல் உண்ட தலைமையர் கூட விழாதண்டு. அப்போ இப்போ கடவுள் அறியாமல் அது நாங்கள் அது புள்ள நாங்கள் ஹோப் பண்ணணும். ஏன்னா
இந்த கடவுள் சொல்லியிருக்கிற நேரம் கடவுளை அறியாமல் ஒரு தலைமையிடம் விழாது என்று, அப்ப என்னென்று உயிர் அவர் அறியாம என்னென்று உயிர் போகும், அப்ப அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்படி அவரை அப்படி உயிர் போனாலும் அவர் அறிஞ்சுதான் போயிருக்குது. நாங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு மறைக்கத்தான் போறோம். இன்னும் சிலர் முந்தி போறாங்க, சிலர் பிந்தி போறோம். அப்ப அதனால எனக்கு அந்த நம்பிக்கை தான் எனக்கு கூட ஒரு உற்சாகத்தை நடந்தது. நான் போய் கடவுள் நம்பிக்கையோட போய் அதை முடித்து வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று. அதைத்தான் என்ன டிஎன்ஏ அது ஒன்றும் இல்லை, கடவுள் நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய ஒரு, இப்போ இந்த கோவிட் நடந்த டைம்லையும் நான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சிட்டிலேருந்து பெர்மிஷன் எடுத்துட்டு ஒரு நாளும் நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன். நான் எத்தனோ பேர் பயந்து வேற இல்லை, ஆனால் இதான் நம்பிக்கை. ஒரு நாள் போவன், அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அதனால நான் மோட்டுத்தனமா போகல. நான் ஹேண்ட் சானிடைசர் பாவிக்கிறேன், நான் மாஸ்க் பாவிக்கிறேன், நான் எல்லாம் பாவிச்சு தான் சேருறேன் நான். ஆனால் ஒரு ஐயோ நான் இப்போ வெளிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன், நான் வீட்டுக்குள்ள இருக்கணும் என்ற அந்த நினைப்பு எனக்கு வேற இல்லை. அது பொதுவாக நான் என் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுப்பேன் நான். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே உள்ளே வேறு ஏதாவது கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லை, நன்றி செலுத்துறேன். இது நான் இதை நான் பிளான் பண்ணியிருக்கல. டாக்டர் நடேஷ் பழனியார், பேராசிரியர் நடேஷ் பழனியார் தான் என்னை கூப்பிட்டு இதை செய்தா பாண்டு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தவர். என்னென்னால் நான் இது பெருமைக்காக சொல்லலை, என்னால் கொஞ்சம் இங்கே வந்து 31 வருஷம் ஆகுது. நான் 31 வருடத்தில் தமிழில் என் ஆய்வை பற்றி சொன்னது குறைய. அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் பயந்து நான் எப்படி இதை இந்த தமிழ் டெக்னாலஜி தமிழ் மொழியை பாவிச்சு செய்யலாமல அவர் உங்களோட கால் இந்த மத்தியானம் உங்களோட கால் வந்து அதை ஒரு அந்த பயத்தை எடுத்துட்டுது. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படியோ கதைங்கோ என்று சொன்னீங்க. அப்போ அது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. நன்றி. இந்த ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு நான் இது சந்தர்ப்பம் என்பதிலையும் பார்க்க எங்களுடைய ஊடகங்களுடைய கடமையும் உரிமையும் கூட. இப்பொழுது உங்களுடைய உரையாடலை கேட்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகளை கேட்கும் பொழுது, உங்களுடைய உயர்வு எப்படி அமைந்திருக்கிறது, நீங்கள் எவ்வகையான பாதையிலே நடந்து வந்திருக்கிறீர்கள், அந்த பாதையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அறிவியல் ஆய்வியல் அனுபவியல் ரீதியான அந்த உணர்வுகளை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள், அந்த எல்லாவற்றையுமே எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்புகள், உங்களுடைய அந்த ஒரு முற்போக்கு ரீதியான சிந்தனைகள், எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய இருக்கின்ற சிந்தனைகள், இதெல்லாம் எங்களுடைய ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு கல்விமானுடைய அந்த வாழ்க்கையிலே அவருடைய மனதிலே பதிந்து கிடக்கின்ற அந்த பதிவுகளை சமகாலத்திலே எமது மக்களுடைய கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் அந்த ஊடகத்தின் செயற்பாடாக இருக்க வேண்டும். அந்த ஊடகத்தின் செயற்பாட்டிலே எங்களுடைய ஊடகம் அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற சகோதர ஊடகங்களும் அதற்கான அப்படியான ஊடகங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ரீதியான அறிவியல் ரீதியான கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சமநேரத்திலே மது மக்கள் அவற்றை பரிமாறிக்கொண்டார்கள். உங்களுடைய அனுபவ ரீதியான கருத்துக்களும் நிச்சயமாக இல்லை, எத்தனையோ நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், அந்த நாடுகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அந்த நாடுகளிலே நீங்கள் என்னென்ன சேவைகள் செய்தீர்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை தரத்திலே வந்து அந்த உயர்வுக்கு பின்னாலே எல்லாம் ஒவ்வொடியான பணிப்புகள் இருக்கின்றன, அதனை நீங்கள் எவ்வாறு மாற்றி அமைத்தீர்கள், அதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு அதி தீவிரமான ஒரு பற்றுறுதி ஒரு நேசிப்போடு செயற்பட வேண்டும். அது எல்லாராலையும் முடியாது. அந்த தீவிர பற்றுடைய ஒரு கல்வி மானுடைய அந்த கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளாமல், அந்த கருத்துக்களை பகிராமல் விட்டு விடுவோமோ என்று ஊடகங்கள் தான் நாங்கள் உங்களிடம் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எமது சமுதாயத்துக்கு சமநிலையத்திலே பரிமாறிக்கொள்ள வேண்டும். உண்மையிலே மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரையாடல். உங்களுடைய குரலும் அப்படியே கண்ணீர் என்று ஒரு ஒழித்து கொண்டிருந்தது, அது கூட மிகவும் ஒரு சிறப்பாக இருந்தது. ஒரு இந்த பிறந்த பலனிலே நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கடவுள் நம்பிக்கையுடையதாக இருந்தாலும் அந்த பெற்ற அந்த பலனை வந்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஒரு முக்கியம். அவற்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், மிக மிக சிறப்பாகனது. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். எங்களுடைய நோக்கமே எங்களுடைய கல்விமான்களை அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும்.
அந்த செயல்பாடுகளை நாமல் நேசிப்போடு செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றிகள் மதிப்புக்குரிய டாக்டர் நரேஷ் தேவதாசன் அவர்களே, நீங்கள் இந்த சிறப்பான நன்றிகள் நன்றிகள் இளங்கோ, கணக்கு போட்டுட்டீங்க. ஆனால் ஒரு மனிதனாக ஒரு மனித சமுதாயத்துக்கு தான் நான் இதை இன்னச்சி செய்த நான் நன்றிகள். வெரி பிளசன்ட் வேர்ட்ஸ் தட் யூ ஹவ் ஸ்போக்கன் ஆன் மீ, ஐ அம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். And may God give me more strength and health to continue my journey until I leave this world. நன்றிகள் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.